ரிஜினல் சொல்லிருக்காங்களாம். அனைவருக்கும் வணக்கம். அரசு கல்லூரி சித்தூர் தமிழ்துறை ஆய்வு மையம் தன்னுடைய மாணிக்க விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த மாதம் 10 நாள் வெபினார் கருத்தரங்கத்தினை இணைய வழியிலே நாம் நடத்தினோம். தமிழ் சிறுகதைகள் குறித்த அந்த கருத்தரங்கினை விஜயன் ஐயா அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார். மாணிக்க விழா கொண்டாட்டத்தினுடைய தொடர் நிகழ்வாக இன்று முதல் 10 நாட்கள் பன்னாட்டு உரைக்கோவை ஒன்றினை சூழியமும் இலக்கியமும் என்னும் தலைப்பிலே நாம் இப்பொழுது ஒருங்கிணைக்கின்றோம். இன்று முதல் நாள். இந்த நிகழ்வினை நம்மோடு ஒருங்கிணைந்து திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையும் இணைந்து ஒருங்கிணைக்கின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய முதல் நாள் நிகழ்வானது இன்று இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. இன்றைய சிறப்பு விருந்தினராக ஐயா தியோடோர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நாம் நிகழ்ச்சியினை தொடங்கும் முகமாக முதற்கண் வரவேற்புரை ஆற்ற வருமாறு திராவிட பல்கலைக்கழக தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் கு பத்மநாபன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் நண்பர். திராவிட பல்கலைக்கழக தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையும் அரசு கல்லூரி சித்தூர் பாலக்காடு மாவட்டம் தமிழ் துறையும் இணைந்து ஒருங்கமைத்திருக்கக்கூடிய சூழியமும் இலக்கியமும் என்ற 10 நாள் பன்னாட்டு தொடர் உரை கோவைக்கு உங்கள் அனைவரையும் உடமாற வரவேற்கிறோம். இந்த உரை கோவையை ஏற்பாடு செய்வதற்கு நாம் முயற்சி செய்த போது எங்களுக்கு மிகுந்த ஊக்கமும் உற்சாகமும் ஆதரவும் நல்கி தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சித்தூர் அரசு கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும் திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தினருக்கும் எங்கள் வணக்கத்தையும் அன்பையும் முன்வைக்கின்றோம். 10 நாள் தொடர் உரை கோவைக்கு முதல் நாள் இந்த உரை கோவை எந்த திசையில் செல்ல வேண்டும், இந்த துறையில் நாம் தொடர்ந்து எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று நாம் கலந்துரையாடல் நிகழ்த்த வேண்டும் என்று நம்ம ஒரு வழிகாட்டுதல் தேவைப்பட்ட போது மிக பொருத்தமான ஒரு ஒரு ஆளுமையாக நமக்கு ஆசிரியர் தியோடர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களை நாம் அணுகிய போது அவர் எவ்வளவோ பணிச்சுமையில் இடையில் இருந்தாலும் ஒரு கல்வி ஆளுமையாக, ஒரு சிந்தனையாளராக, சூழலியல் சார்ந்த ஒரு செயல்பாட்டாளராக எத்தனையோ பொறுப்புகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் நமது அன்பினை ஏற்றுக்கொண்டு உடனே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதற்கு அவர்கள் இசைந்தார்கள். தன்னுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டு இன்று ஒரு உரையாற்ற அவர்கள் இசைந்திருக்கிறார்கள். நம் அனைவர் சார்பிலும் அவரை மிகுந்த அன்புடன் வணக்கத்துடனும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்துவதற்காக இசைந்து இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறையினுடைய தலைவர் அன்பு சகோதரி பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை மிகுந்த வணக்கத்துடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். சித்தூர் அரசு கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ரெஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் ரெஜினால் அவர்களை நாம் உளமாற வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் வாழ்த்துறை வழங்குவதற்காக நமது திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையினுடைய தலைவர் நமது இனிய நண்பர் பேராசிரியர் டாக்டர் பேராசிரியர் தா விஷ்ணுகுமாரன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் உளமாற நாம் வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து வாழ்த்துறை வழங்கும் முகமாக பல முதன்மையான ஆளுமைகள் வருகை தந்திருக்கிறார்கள். பேராசிரியர் ரிச்சர்ட் ஜக்காரியா அவர்களை நாம் வரவேற்கிறோம்.
கல்லூரியின் சார்பில் மாணவ இதழ் ஒன்றை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் திரு சி ஆர் பிரத்யூஷ் அவர்களை வருக வருக என்று உளமாற வரவேற்கிறோம். பாலக்காடு விக்டோரியா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சல்மா மகாஜவின் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் உளமாற வரவேற்கிறோம். மேலும் நன்றி உரை நவிழ்வதற்காக பேராசிரியர் கவிதா அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். திராவிட பல்கலைக்கழக தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையினுடைய நண்பர்கள் பேராசிரியர் பி எஸ் கணேசமூர்த்தி அவர்களையும், அன்பு நண்பர் பேராசிரியர் ஜி மாரியப்பன் அவர்களையும், சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அனைவரையும், சித்தூர் அரசு கல்லூரி மற்றும் திராவிட பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிற ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ நண்பர்களையும், டியூ தமிழ் யூடியூப் வலையொலி வாயிலாகவும், கூகுள் மீட் என்ற இந்த செயலி வாயிலாகவும் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய, தமிழகம் எங்கும், ஏன் இந்தியாவெங்கும், உலகெங்கும் இருந்து நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய மூலமாற வருக வருக என்று வரவேற்கிறோம். நண்பர்களே, காலம் மிக குறுகியதாக இருக்கிறது. நிறைய ஆளுமைகள் தங்கள் மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் மிக தொடக்கத்தில் சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரே ஒரு மேற்கோளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். கண்ணகி பாண்டிய மன்னனுடன் உரையாடும் நிலையில் இந்த கூற்று அமைந்திருக்கிறது. பாண்டிய மன்னன் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கிறான். யாரையோ நீ மடக்குடியோ என்று பாண்டிய மன்னன் கேட்கிறான். அப்போது இவள் சொல்கிறாள், கண்ணகி உரைக்கிறாள், தேரா மன்னா செப்புவதுடையேன், என் அரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புண்கண் தீர்த்தோன். ஒரு பறவையின் பெயர் தீர்த்தோன். வாயிற்கடைமணி நடுநான் நடுங்கு ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெற புதவனை ஆழியில் மடிப்போன். ஒரு 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 பசுவிற்காக தன்னுடைய அரும் பெற புதல்வனை அரிய மைந்தனை தேர்காலில் இட்டவன், ஒரு பசுவிற்காக இறங்கியவன், ஒரு பறவைக்காக இறங்கியவன், அவர்களினுடைய மரபில் வந்த பூம்புகார், அவர்களினுடைய ஊரைச் சேர்ந்தவள் நான், பூம்புகாரைச் சேர்ந்தவள் நான் என்று கண்ணை உரைப்பதாக ஓரிடம் வருகிறது. அதே சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் புரஞ்சேரி இருத்த கதையில் ஓரிடம் வருகிறது. இரவு நேரத்தில் பயணம் செய்யலாமா வேண்டாமா என்று கோவலன் கவுந்தியடிகள் கண்ணகியிடம் ஆலோசனை நிகழ்ந்த போது, பாண்டிய நாடு ஆதலால் இங்கு விலங்குகள் நம்மை தீங்கு செய்யாது, இங்கு இடி என்பது கூட நமக்கு தீமை செய்யாது, ஏனென்றால் பாண்டியன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களின் தலைவனாகவும் இருக்கிறான் என்று இளங்கோடிகள் எழுதிச்சென்றார். சோழரை குறித்து எழுதும் போதும் இளங்கோடிகள் இவ்வாறுதான் எழுதுகிறார். பாண்டியரை குறித்து எழுதும் போதும் இளங்கோடிகள் இவ்வாறுதான் எழுதுகிறார். ராமன் காடு செல்லும் போது மனிதர்கள் கவலையுற்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் ராமனுக்காக பறவைகளும் விலங்குகளும் கூட ஏங்கியதாக, கண்ணீர் விட்டு கழுன்றதாக சில கம்பராமாயணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்படி நம் பாதை அமைந்திருக்க, தொல்காப்பியம் இதற்கான அடிப்படையை நன்றாக அமைந்திருக்க, எங்கோ நாம் பாதை தவறிவிட்டோம். எங்கு விலகிச் சென்றோம், எப்படி விலகிச் சென்றோம், எப்படி மீள்வது, இதைத்தான் நண்பர்களே நாம் எல்லோரும் இந்த 10 நாட்களில் தொடர்ந்து உரையாட கலந்துரையாடி சிந்திக்கவிருக்கிறோம். எனவே இந்த உரை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நாம் நன்றி செல்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, இணைந்து பயணம் செய்வோம், தொடர்ந்து விவாதிப்போம். காக்கை குருவி ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்கு களியாட்டம். நன்றி நண்பர்களே, நன்றி பத்மநாபன். இந்த நிகழ்வினுடைய தலைமை உரை ஆற்ற வருமாறு சித்தூர் அரசு கல்லூரியின் தமிழ் துறை மற்றும் ஆய்வு மையத்தினுடைய துறை தலைவர் முனைவர் க முத்துலக்ஷ்மி அம்மையார் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். சோழியமும் இலக்கியமும் என்ற 10 நாள் பன்னாட்டு கருத்தரங்கின் இந்த நிகழ்வில், தொடக்க விழா நிகழ்வில் இருக்கின்றோம். இக்கருத்தரங்கிற்கு அனுமதி அளித்து பங்கேற்க முடியாவிட்டாலும் கூட நமக்கு அத்துணை ஊக்கத்தையும் அளித்த சித்தூர் கல்லூரி முதல்வர் சுவர்ணகுமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நம்முடைய கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றியிருப்பவர் நம்முடைய கல்லூரி முதல்வர் சூழலில் இருக்கும் ரெஜி ஐயா அவர்கள். ஆனால் அவர்களுக்கும் இன்று நல்லதோர் சிறப்புரை வழங்க நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய திரு கேடல் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும்
நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கும் திராவிட பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் எனது சகோதரன் விஷ்ணுமாறன் ஐயா அவர்களுக்கும், கள்ளிக்கோட்டை பல்கலைக்கழக ஆட்சி மன்ற உறுப்பினர் ரெஜுலால் ஐயா அவர்களுக்கும், விக்டோரியா அரசு கல்லூரி தமிழ் துறை தலைவர் உடன்பிரபா சகோதரி சல்மா மகதுதீன் அவர்களுக்கும் மேலும் வாழ்த்துறை வழங்க நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் செயலர் ரிச்சர்ட் சகரியா அவர்களுக்கும், மாணவ பிரதிநிதி பிரத்யூஸ் அவர்களுக்கும் நன்றியுரை நவிழ காத்திருக்கும் பேராசிரியர் முனைவர் கவிதா அவர்களுக்கும், மேலும் திராவிட பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும், சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் அனைவருக்கும், இந்த இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், ஆய்வு அறிஞர்கள், தமிழ் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் மன்னிக்கவும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தூர் அரசு கல்லூரி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக விளங்குகின்றது. அதற்கான அந்த முன்னெடுப்பு இது போன்ற பல பன்னாட்டு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்றது என்ற நினைவோடு என்னுடைய தலைமை உரையை தொடங்குகின்றேன். கேரள மாநிலம் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் சித்தூர் அரசு கல்லூரி 1947 தொடங்கப்பட்ட பழமையான கல்லூரியாகும். இயற்கை எழில் கொஞ்சம் பாலக்காடு மாவட்டத்தில் சோகநாத்தின் நாட்டின் கரையில் மரங்கள் அடர்ந்த சோலையில் நடுநாயகமாக நிலை கொண்டிருக்கும் இக்கல்லூரியில் இயங்கு வரும் 20 துறைகளில் முதன்மையாக விளங்குவது கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு முதலே தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் தமிழ் துறையிலே அது மிகையன்று. இத்தமிழ் துறையில் தனிப்பெரும் ஆளுமைகளான பேராசிரியர் தேசுதாசன் ஐயா அவர்கள், விஐ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் போன்றோர் பணியாற்றிய சிறப்புமிக்க துறை இத்துறை. மேலும் ராஜமார்த்தாண்டன் ஆக்கா பெருமாள் போன்ற பன்னெரும் ஆளுமைகள் மாணாக்கர்களாக பெற்ற சிறப்பை கூடியது. கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மையமாக விளங்கும் இத்துறையில் நாயகம் ஞானமூர்த்தி ஐயா முனைவர் பட்ட நிர்வாகராக செயல்பட்ட சிறப்பிற்குரியது இத்துறை. தற்போது 18 முழு நேர ஆய்வு மாணவர்களையும், 7 பகுதி நேர மாணவர்களையும், 2 ஆய்வு நிறைய மாணவர்களையும் கொண்டு ஆய்வினை மேற்கொண்டு வருகின்ற இந்த சூழலில் தான் இத்தகைய ஒரு பொருண்மையை முன்வைத்து கருத்தரங்கினை வருகின்றோம். இக்கல்லூரியுடைய கல்லூரியின் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பினை இங்கு சுட்ட வேண்டுமெனில், இங்கு பயின்று வெளியில் சென்றிருக்கக்கூடிய பெரும் ஆளுநர்களோடு இன்று வரை தொடர்ந்து வரக்கூடிய மாணவ செல்வங்களும் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, இன்று பதின்மர் பணியாற்றக்கூடிய இத்துறையில் எண்மர் இத்துறையினுடைய மாணாக்கர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆய்வு துறையினுடைய மாணிக்க விழா கொண்டாட்டத்தின் தொடர் நிகழ்வாக இத்தகைய ஒரு கருத்தரங்கை நாங்கள் முன்னெடுப்போம். இந்த நிகழ்வினுடைய 3வது கருத்தரங்காக இணையவழி நடைபெறும் 2வது பன்னாட்டு கருத்தரங்காக கருத்தரங்கு அமைந்திருக்கின்றது. இக்கருத்தரங்கின் மற்றொரு சிறப்பு என்னவெனில், எங்களோடு இணைந்து ஆந்திர மாநிலம் திராவிட பல்கலைக்கழக தமிழ் துறையும் இணைந்திருப்பது மற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது. சித்தூர் அரசு கல்லூரி தமிழ் துறையும் திராவிட பல்கலைக்கழக தமிழ் துறையும் இணைந்து நடத்தும் சூழியமும் இலக்கியமும் என்ற பொறுமையை அமைந்த இந்த 10 பன்னெட்டு கருத்தரங்கில் சூழியத்தில் மொழி பயன்பாடு, திறன் ஆய்வு, சூழியல் நோக்கில் நவீன கவிதை, புகினம், மலையாள படைப்புகள், ஈழத்து படைப்புகள் என்ற தன்மையில் பன்முக நோக்கில் பொழிவுகள் அமைய உள்ளன. தற்காலத்தில் சூழலியல் சார்ந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில்
சூழலியம் என்பது அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டிய அல்லது உடன் எடுத்து செல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சூழலியம் என்பது தமிழருக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் புதியது அன்று. மொழி, இலக்கியம், மனித வாழ்க்கை இவற்றுக்கான கோட்பாடுகளை வரையறை செய்யும் தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சூழலியத்தை நமக்கு வெளிப்படுத்திக்கொண்டிருக்கின்றன. முதற்பொருள், கருப்பொருள், உபமை, உள்ளுரை, இறைச்சி என இயற்கை சார்ந்த வாழ்வியலை விளக்கிச் செல்லும் இப்படைப்புகள் பண்டை தமிழரின் சூழலியல் சார் அறிவையும் அணுகுமுறையையும் சூழலை பேணிய ஆர்வத்தையும் பதிவு செய்வதாக அமைந்திருக்கின்றன. சூழலியல் என்ற சொல் பிற்காலத்தில் வந்த வழக்கு எனினும் இந்த பண்பாடு நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். இப்போது சூழலியம் என்பதற்கு அறிஞர்கள் தரக்கூடிய விளக்கம், சூழல் உயிரினங்கள் தங்களை சூழ்ந்துள்ள இயற்பியல் உயிரியல் காரணிகளோடு பிரிக்க இயலாத மிக நெருங்கிய உறவு கொண்டு வாழும் உறவினை விளக்குவதாகும் என்பதாகும். இந்த சூழல் இயல், சூழியல் என்கின்ற எக்கோலஜி என்கின்ற சொல்லை ஜெர்மனிய விலங்கியல் நிபுணர் எர்னஸ்ட் ஹெகல் முதன்முதலாக அறிமுகப்படுத்துகின்றார். அதற்கான கோட்பாடுகளையும் வரையறைகளையும் உருவாக்கப்பட்டு ஒரு தனித்துறையாக இன்று சூழலியம் வளர்ந்துள்ளது. இத்தகையது ஒரு நல்ல சூழலில் தான் இந்த சூழலியம் பற்றிய கருத்தரங்கினை நாம் நிகழ்த்துகின்றோம். இந்த நிகழ்வினுடைய தொடக்க விழாவில் நாம் அனைவரும் இணைந்துள்ளோம். இந்த நிகழ்வுக்கு தொடக்க உரை ஆற்ற இருக்கும் கல்லூரி முதல்வர் பொறுப்பின் விஜயய்யா அவர்கள் எப்போதும் தமிழோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்கிறார். நம்முடைய சகோதரராக என்றும் நம்மோடு தமிழ் துறைக்கு ஒரு இன்னலையும் பங்களிப்பை அளித்துவதற்காக எனக்கு அது மட்டுமல்ல, இன்றைய சிறப்புரை வழங்க நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை கேதர் பாஸ்கரன் ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டுமெனில் காலம் நின்றுதான் போகும் எனினும் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் கூறுகின்றேன். காவலராக பணியாற்றியவர் மட்டுமன்று இந்த சூழலியலில் தொடர்ந்து வர்ணநாபன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், வாழ்நாள் எழுத்து பணிக்காக இயல்பு விருது பெற்ற ஆளுமை, இன்னும் பல படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னார் அவர்கள் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொழிவாற்ற இருக்கின்றார். இத்தகையதொரு நல் வாய்ப்பினை நமக்கு கிடைத்திருக்கின்றது, அது மிகவும் சிறப்பான ஒன்று என்பதோடு என்னுடைய இத்தகைய அருமைகள் பேசுவதற்கு இடையூறாக இல்லாமல் என்னுடைய தலைமையுறை என்கின்ற சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நிச்சயமாக இந்த 10 நாள் அந்நாட்டு கருத்தரங்கு அனைவருடைய வாழ்த்தோடும் ஆதரவோடும் வெற்றிகரமாக நிகழும், நிகழ வேண்டும் நிச்சயமாக என்கின்ற அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த கருத்தரங்க தொடர் நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு எமது கல்லூரி முதல்வர் காத்திருக்கின்றார். அவருக்கு வழிவிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you, ma'am. நன்றி. I request our principal in charge, Dr. T. Vajji, to give his inaugural address. Respected resource persons, respected teachers, and dear participants. So actually I am very delighted to be here to inaugurate this 10-day long international webinar on ecology and literature organized by Department of Tamil of Government College Chittoor in collaboration with Department of Tamil Language and Translations Studies, Dravidian University. Hello.
கேட்காமோ கதிரவன் சார். சாரி சார், சாரி சார், யூ கன்யூ, யூ கன்யூ. சாரி சார். சார் சார் கேட்கணும்ட சார், கேட்கணும்ட கேட்கணும்ட சார், கேட்கணும்ட. சாரி, actually I am very much regretted that I am not able to speak in Tamil, even though I can understand Tamil. So actually this opportunity came upon me by luck, because our principal Suvarna, Dr. Suvarna Kumar sir, is on leave for this week, and fortunately this opportunity came upon me, and I am very happy to be here, because Department of Tamil is very much and all the faculty members of Tamil department are my friends. So I have a personal affection towards Department of Tamil of our college, and the head of the department, Professor Muthulakshmi, and his team actually are guiding our Tamil department in a very good manner, and this is one of the best departments of government college itu. So as the COVID pandemic is engaging in all our day to day activities negatively, but the academic community has found another ways to carry out our academic activities, and I wish all success for this 10 day long webinar. I am also thankful to the organizers of this webinar for taking so much pain to organize this 10 day long webinar on a relevant topic, ecology and literature. So on behalf of Government College Chittoor and on behalf of our principal Dr. Suvarna Kumar, I am happy to inaugurate this 10 day long webinar. I wish all participants all good luck and look forward to hear from you. Thank you very much. Thank you very much. And once again, wish all success to all the participants. Thank you. Thank you, sir. Thank you very much. I request Dr. T. Vishnu Kumaran to deliver his felicitational address. இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எனக்கு இந்த டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தங்களது துறையை பற்றி, அந்த சித்தூர் கல்லூரியை பற்றி பேசுகையில் எனக்கு உண்மையிலேயே மிகவும் பெருமிதமாக இருந்தது. ஏனென்றால் இந்த துறையில் நானும் ஒரு வருடங்கள் பணியாற்றியவன். அந்த ஒரு வருட பணிக்காலத்தில் அந்த துறையானது எந்தவித மாதிரியான ஒரு ஆற்றல் பெற்றது என்பதையும், அங்குள்ள மாணவர்கள் எந்த விதமான தீவிரமான ஈடுபாட்டுடன் பயின்று வருகிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். பிறகு நான் கேள்விப்பட்டு வரையில் அல்லது நான் பார்த்த வரையில் அந்த துறை மிக மிக ஆக்கப்பூர்வமாக வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்பதையும் நான் அறிவேன். இந்த தமிழ் உலகம் நன்கு அறியும். அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, கேரளத்தில் சித்தூரில் அமைந்துள்ள அரசினர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறையும், ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திராவிட பல்கலைக்கழக தமிழ்துறையும் இணைந்து நடத்துகின்ற சுற்றுச்சூழலியல் மற்றும் இலக்கியம் என்ற தலைப்பில் நிகழ்த்தப்பெறும் இந்த 10 நாள் கருத்தரங்கு உண்மையில் காலத்திற்கு தேவையான கருத்து அரங்கு என்று உறுதியாக கூற முடியும். அதற்கு சில காரணங்கள் உண்டு. முதலாவது, இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் சுயநலவாதிகளால் சுற்றுச்சூழல் சீரழிப்பு ஒவ்வொரு வட்டாரத்திலும் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு வருகிறது. நாமும் இந்த சீரழிப்பிற்கு மௌன சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதேவேளை அதற்கு எதிராக ஒவ்வொரு வட்டாரத்திலும் சுற்றுச்சூழலியலின் முக்கியத்துவம் உணரப்பட்டு வருகிறது. எடுத்துக்காட்டாக நமது வட்டார அனுபவத்தை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக மூணாறு போன்ற இடங்களை எடுத்துக்கொண்டால், மழைக்காலங்களில் நிகழும் நிலச்சரிவுகளை நாம் குறிப்பிடலாம். மலை செல்வம் சூறையாடப்படுவதால் நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன என்ற விழிப்புணர்வு நமக்குள் ஏற்பட்டு வருவதை காண முடிகிறது. இதுபோன்று ஒவ்வொரு புவியியல் வட்டாரத்திலும் அந்த வட்டாரத்திற்கு ஏற்றவாறு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதுடன், சரியான
அந்த வட்டாரத்திற்கேற்ற மாதிரியான உரிமையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே மனித வாழ்வு மற்றும் உலகை பாதுகாப்பதற்கான பொருத்தமான செயல்பாடு எனும் கருத்தியல் செயலாக்கம் பெற்று வருவதையும் காண முடிகிறது. இந்த இடத்தில்தான் இலக்கிய மிகப்பெரிய பங்களிப்பை சுற்றுச்சூழலுக்காக, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பங்காற்றி வருகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சோ எழுத்தாளர் சோ தர்மன் எழுதிய சூழ் நாவல் நீராதாரங்கள் பற்றி எப்படியெல்லாம் பேசுகின்றது என்று. எனவே ஒரு இலக்கியவாதி அல்லது இலக்கிய விமர்சகன் சுற்றுச்சூழலில் பற்றி தீவிரமாக அக்கறை கொள்வது காலத்தின் கட்டாயமாகிறது. காரணம் என்றால் அதுதான் நமது மனித குலத்தை உருப்படியாக எடுத்துக்கொண்டு செல்லும் என்பது, அதுதான் மனிதத்துவத்தையும் கூடவே பேணி வளர்க்கும் செயலையும் செய்கிறது என்று உறுதியாக கூற முடியும். இன்னென்றையும் நாம் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழலை எப்படி இலக்கியத்தில் பொறுமையாக அமைத்து காட்டுவது என்பது. தற்காலத்தில் உலக இலக்கியங்கள் எல்லாம் இந்த கருத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா நாம இப்ப நம்ம பெருசா நம்ம சொல்லுவோம், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் நிலம் திணை என்கிற கோட்பாட்டை மிகவும் பேசுகின்றன என்று நாம பெருமையா பேசுறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ உள்ள உலகத்தில் உள்ள இலக்கியங்கள் எல்லாம் நாம திணை திரை கோட்பாடு என்று பேசக்கூடிய அதே விஷயத்த மற்ற இலக்கியங்கள் எல்லாம் பேசுறாங்க. உதாரணமாக நீங்க நம்ம ஜெர்மன் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக இப்ப வளருது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இதற்கு முன்பே அதாவது ஜெர்மன் இலக்கியவாதிகள் இன்று பேசுகின்ற இந்த விஷயத்தை பழைய காலத்திலே தொல்காப்பியம் பேசின்றது என்கிற விஷயத்த இன்னும் அவங்களுக்கு எட்டவில்லைங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, இது இருக்கட்டும், ஒரு விதத்துல இருக்கட்டும். இப்ப குறிப்பிட்டது மாதிரி நம்முடைய உலகம் முழுவதும் இந்த நேச்சர் அல்லது மற்றும் எக்காலஜிக்கும் இலக்கியத்துக்கும் தொடர்பு உண்டு என்பதை வலியுறுத்தினாலும் கூட, நம்முடைய தமிழ் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கணத்தை பொறுத்தவரை மிக பழங்காலம் தொட்டே இந்த இயற்கைக்கும் இலக்கியத்திற்கும் மிக ஆழ்ந்த நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதையும் அவற்றை அலசி ஆராய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன என்பதையும் நாம அறிவோம். அந்த நம்முடைய இலக்கணர்கள் ஒரு வரையறையாக ஒரு விதிமுறையாக வைத்திருக்கின்றன என்பதையும் நாம அறிவோம். இந்த விஷயத்தை அதாவது தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் இலக்கணங்கள் இவற்றை அதாவது இயற்கைக்கும் இலக்கியத்திற்கும் உள்ள ஒரு உறவை ஒரு கோட்பாடாக வரையறுக்கின்றன என்பதை உலகுக்கு எடுத்து சொன்னவர் பேராசிரியர் ஐயப்ப படிக்கார் ஆவார். சரி, இதை நம்ம இப்படி பார்க்கும்போது விவரித்து கொண்டே சொல்லலாம். அது இருக்கட்டும். சரி, நான் இப்ப சொல்ல வர்றது இந்த இயற்கைக்கும் மற்றும் இந்த இலக்கியத்திற்கும் இருக்குமென்ற இந்த உறவை இந்த 10 நாள் கருத்து அரங்கில இலக்கிய விற்பனர்களும் மற்றும் பேராசிரியர்களும் தங்களது சிறப்பான ஆய்வுகளை இங்கே அளிப்பதற்காக முன்வந்திருக்கிறார்கள். அவர்கள் மதிப்பிற்குரிய எழுத்தாளர்களான தியோடர் பாஸ்கரன், ஜோடிஸ் குரூஸ், நாயகன், அனில்குமார், பேராசிரியர்களான சிவராம், ஸ்ரீஷா, ஜெயசீலன், வீரலட்சுமி, ஸ்ரீதரன், அஞ்சுமூர்த்தி ஆகியோர் ஆவார்கள். நிச்சயமாக அவர்களது உரைகள் நமக்கும் சமூகத்திற்கும் சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அவர்களது உரைகளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். இந்த கருத்தரங்கிற்கு அடித்தளமிட்ட சித்தூர் அரசு கல்லூரியில் உள்ள தமிழ்துறை பேராசிரியர்கள் ஒவ்வொருவரும் பாராட்டுக்குரியவர்கள். இந்த கருத்தரங்கில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த 10 நாள் கருத்தரங்கம் மற்றும் அதன் நோக்கங்கள் சிறப்பாக வெற்றி பெற திராவிட பல்கலைக்கழகம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்த்துறை வழங்க வருமாறு அரசு விக்டோரியா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் திருமிகு சல்மா மகஜபின் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். சார், வீடியோ ஆன் ஆகறதில்ல, அது கட் ஆயிடுது. நான் ஆடியோலயே பேசுறேன் சார். ஓகே டீச்சர், ஓகே ஓகே.
அனைவருக்கும் வணக்கம். சித்தூர் அரசு கல்லூரியும் தமிழ் துறையும் திராவிட பல்கலைக்கழகம் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பியல் துறையும் இணைந்து நடத்துகின்ற 10 நாள் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கம் இனிதே துவங்கியது. இந்த 2வது பன்னாட்டு கருத்தரங்கம் என்று கேள்விப்பட்டேன், அது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. 10 நாள் கருத்தரங்கம், நல்ல தலைப்பு, நல்ல இப்படி இன்றைய சூழலுக்கு சிறப்பான ஒரு தலைப்பாக இது அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தூயமும் இலக்கியமும் என்கின்ற பொருண்மையில் அமைந்த இந்த இணைய உரைக்கோவையின் ஒருங்கிணைப்பாளர், துறை தலைவர், பேராசிரியர்கள் அனைவருக்கும் முதலிலேயே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் கூறிக்கொள்கின்றேன். அண்மை காலத்துல பார்த்தோம்னா உலகில எல்லாம் பேசுகின்ற ஒரு புதிய கருத்தாக்கம் தான் சூழலியல் அப்படின்னு காணப்படுகின்றது. ஆனா நம்மை பொறுத்தவரை, தமிழரை பொறுத்தவரை, நம் மூதாதையர்கள் பழைய சங்க இலக்கியங்களிலேயே கையாளப்பட்ட ஒன்றுதான் சூழலியல் என்று பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கின்றது தமிழர் என்று சொல்லிக் கொள்வது. தற்கால சமூகங்களில் நவீன முறையில் உலகில் ஏற்படுகின்ற பேரழிவுகளை குறித்து சூழலியலாளர்கள் விவாதிப்பதும் பேசி வருவது குறிப்பிடத்தக்கதாக காணப்பட்டாலும், அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியை நோக்கி சென்றாலும், அவற்றினால் ஏற்படும் விளைவுகள் எதிர்கால தலைமுறையினை பெரிதும் பாதிக்கின்ற என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இந்த பாதிப்பு என்று சொல்லும் போது எல்லா ஆய்வு புலங்களையும் விழிப்படைய செய்துள்ளதையும் நாம காணலாம். இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா இலக்கிய ஆய்வுகளிலும் இந்த நம்ம வெளி பரவலாக காண முடிகின்றது. அதனுடைய ஒரே ஒரு பகுதி தான் எனக்கு தோணுகின்றது இந்த சூழியமும் இலக்கியமும் என்கின்ற இந்த 10 நாள் பயிலரங்கம் நடத்துவதற்கு காரணம் என்று கூட நான் நினைக்கின்றேன். இந்த சூழியல் அல்லது சூழலியல் என்பது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையான உறவை ஆராய்வது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். இந்த சூழலின் தேவை மனிதனிடம் செல்வாக்கு செலுத்தி வருவதோடு இதன் விளைவாக நம்மை சுற்றி இருக்கின்ற நாம கண்கூடாக காண முடிகின்றது. ஐம்பூதங்களாகிய நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் போன்றவை கலந்ததுதான் உலகம் என்றது தொல்காப்பியம். இவை ஐந்தும் கலந்ததுதான் இந்த இயற்கை சூழலை சார்ந்து மனிதன் இயங்கினான். மனிதனை வாழ கற்றுக் கொடுத்ததும் அதன் கட்டுப்பாட்டிலும் தமிழர் வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கு, சுற்றுச்சூழலை சார்ந்து வாழ்ந்து வந்ததால் மக்கள் பாதுகாப்போடும் முன்னேற்றத்தோடும் வாழ்ந்து வந்தாங்க என்பதற்கெல்லாம் நமது சங்க இலக்கிய அகப்பாடல்கள் சான்று பகர்கின்றன என்றே கூறலாம். சங்க இலக்கியங்களாகிய நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை, புறநானூறு, பதிற்றுப்பத்து என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அதுல நற்றிணையில ஒரு பாடல் வருகின்றது, முல்லைத்தாய கல்லர்த்த சிறுநெறி ஐயா ஐயாது இருந்த அங்குடி சிறு சிரூர் தாரூர் தாதூர் அருகின் ஆபுர தீண்டும் என்கின்ற பாடல். அதாவது இயற்கை உரம் குறித்த பதிவு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கால மக்கள் கால்நடை எரு மற்றும் செடி கொடிகளின் உதிர்ந்த சருகுகளை எருவாக பயன்படுத்தினாங்க என்கின்ற செய்தி நமக்கு இந்த சங்க இலக்கியங்களிலிருந்து தெரிய வந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம மூதூர், முத்தம், பாசறை போன்ற ஊர் பெயர்கள் அந்த கால பழந்தமிழகம் வந்து எந்த அளவுக்கு மண் வளத்தோடு இருந்தது என்கின்ற செய்தியையும் தெரியப்படுத்துகின்றது. இது மட்டும் இல்லாம இடையர்கள் வந்து இயற்கை வேளாண்மைக்கு வந்து இயற்கை வேளாண்மை நுட்பத்தை கையாண்டதையும் அகப்பாடல்கள் மூலம் அறிய முடிகின்றது. இப்படி உணவு பற்றாக்குறை ஆன போது கூட அவங்க நீர் கொண்டு பயிர் மலை நெல்லை விதைத்து அருவி நீர் கொண்டு பயிர் செய்தனையும் வேட்டையாடி வாழ்ந்து வந்தாங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள் நமக்கு விரிவாக பேசியது. ஆனால் அன்று இயற்கையோடு இயற்கை உணவினை உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த மனிதன் இன்று தண்ணீர்ல கூட விஷத்தை உண்டு வாழ்கின்ற ஒரு நிலையில் நாம இருக்கின்றோம் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட இன்றைய காலகட்டத்துல இப்படி ஒரு தலைப்புல சூரியமும் இலக்கியமும் என்கின்ற தலைப்பு பழைய நமது சிறப்பாக பேசப்படுகின்ற சங்க இலக்கியங்கள்ல வந்து சொல்லியிருந்தாலும் கூட தற்கால இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் பதிவு செய்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா நாம தெரியாத ஒரு விஷயமாகவே இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத எனக்கு தோன்றுகின்றது. அதனால இந்த 10 நாள் நடக்கின்ற 10 தலைப்புகளில் நடக்கின்ற இந்த இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கம் கண்டிப்பா சூழலியல் சார்ந்த கருத்துக்களும் திறனாய்வு கோட்பாடுகளும் எவ்வாறெல்லாம் தற்கால இலக்கியங்களில் கையாளப்பட்டுள்ளது,
அல்லது இதனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் கிடைக்கின்றது என்கின்ற செய்தியை அறிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி மேடம். அடுத்ததாக நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்காக டாக்டர் விஜிலால் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் மீட்டிங்கில் பல்கலைக்கழக கூட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களால் வாழ்த்துறை வழங்க இயலவில்லை. பேராசிரியர் ரிச்சர்ட் சக்காரியா விரைவில் நம்மோடு இணைவார்கள். அதற்கு முன்னதாக நம்முடைய மாணவர் மன்றத்தினுடைய சார்பாக மேகசின் எடிட்டர் பிரத்யூஷ் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகின்றார். I request Pratyush to give felicitational address. Good evening all. ആദ്യം തന്നെ ഇന്നത്തെ ഈ പരിപാടിയിൽ പങ്കെടുക്കാൻ കഴിഞ്ഞതിൽ സന്തോഷം അറിയിക്കുകയാണ്. ഇന്ന് തുടങ്ങുന്ന ഈ പരിപാടിയിൽ ഇനി 10 ദിവസം നീണ്ടു നിൽക്കുകയാണ് ഈ പരിപാടി. ഇന്നത്തെ ഈ പരിപാടിയിലേക്ക് പങ്കെടുത്ത എല്ലാ വിശിഷ്ട വ്യക്തികൾക്കും ടീച്ചേഴ്സ് ആൻഡ് നോൺ ടീച്ചിങ് സ്റ്റാഫ്സ് വിദ്യാർത്ഥി വിദ്യാർത്ഥിനികൾക്കും എൻ്റെയും എൻ്റെ യൂണിയൻ്റെ പേരിലും ആശംസകൾ അറിയിക്കുകയാണ്. എല്ലാവിധ അഭിവാദ്യങ്ങളും നേരുന്നു. യൂണിയൻ്റെയും വിദ്യാർത്ഥിൻ്റെയും സപ്പോർട്ട് എന്നും ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെ കൂടെ ഉണ്ടാവുമെന്ന് അറിയിച്ചുകൊണ്ട് നിർത്തുന്നു അഭിവാദ്യങ്ങൾ. Thank you, Pratyush. Thank you. We will go to the... Padrivan, sir. Richard. I request... connection problem. Okay, sir. Okay. You will give the felicitation address. I request Richard Sakaria, sir, our PTA secretary, to give felicitation address. Padrivan, sir. Namaskaram. Kochi vaigi varan. വളരെ റിലവൻ്റ് ആയിട്ടുള്ള, കേൾക്കുന്നതിന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, വളരെ റിലവൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ടോപ്പിക്കാണ് സെമിനാറിന് തിരഞ്ഞെടുത്തത്. എസ്പെഷ്യലി എക്കോളജി ആൻഡ് ലിറ്ററേച്ചർ. ഒരുപക്ഷെ ഇന്ത്യയുടെ ചരിത്രത്തെ അല്ലെങ്കിൽ ലോകത്തിൻ്റെ ഒരു ലിറ്ററേച്ചറിലേക്ക് തമിഴിൻ്റെ സംഭാവന നമുക്ക് ഒരിക്കലും തള്ളിക്കളയാൻ കഴിയില്ല എന്നുള്ളത് ഏവർക്കും അറിയാവുന്ന കാര്യമാണ്. എക്കോളജിയുമായി ബന്ധപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഒരു BC 1st century മുതൽ AD അല്ലെങ്കിൽ AD 1st century മുതലൊക്കെ തന്നെ കൃത്യമായ സംഭാവന കോൺട്രിബ്യൂഷൻസ് ഇന്ത്യൻ സമൂഹത്തിന് നൽകിയ ഒരു ഭാഷയാണ് തമിഴ് എന്നുള്ളത് അഭിമാനത്തോടെ നമുക്ക് ഏവർക്കും ഓർക്കാൻ സാധിക്കും. എക്കോളജിയെക്കുറിച്ച് ഞങ്ങൾ പൊതുവെ ഒരു എക്കോളജി, സോഷ്യൽ എക്കോളജി അല്ലെങ്കിൽ എക്കോളജിയുടെ ഒരു സയൻസുമായി ബന്ധപ്പെട്ട വിഷയം കൈകാര്യം ചെയ്യുന്നവരാണ്, അല്ലെങ്കിൽ അതിൻ്റെ എക്കോളജിയുടെ സാമൂഹ്യാവസ്ഥയുമായി ബന്ധപ്പെട്ട് കൈകാര്യം ചെയ്യാണ്. ഒരുപക്ഷെ ഇതിനെ പല വേവുകളായിട്ടാണ്, ഫസ്റ്റ് വേവ്, സെക്കൻഡ് വേവ്, തേർഡ് വേവ്, പല വേവ്സുകളായിട്ടാണ് ലോകത്താകമാനം എക്കോളജി, എൻവയോൺമെന്റലിസം അല്ലെങ്കിൽ സോഷ്യൽ എക്കോളജിയെ പല സാമൂഹ്യ ശാസ്ത്രജ്ഞന്മാർ നോക്കിക്കാണുന്നത്. എനിക്ക് ഇപ്പോൾ 1801 തന്നെ ഒരു എക്കോളജിയുടെ അപ്രോച്ചിന് ഒരു ബാക്ക് ടു ലാൻഡ് എന്ന് പറയുന്ന ഒരു സങ്കല്പം, അതായത് ബാക്ക് ടു ലാൻഡ് അല്ലെങ്കിൽ നമ്മൾ ഈ ബാക്ക് ടു ലാൻഡ് എന്ന് പറയുന്ന കോൺസെപ്റ്റിനെ പൊതുവെ ദ ഇനിഷ്യൽ അപ്രോച്ച് ഓഫ് എൻവയോൺമെന്റലിസം എന്നാണ് പറയുന്നത്. അത് വില്യം വേർഡ്സ്വർത്തും കാർപ്പൻ്ററും ഒക്കെ തന്നെ മുന്നോട്ട് വെച്ച ലിറ്ററേച്ചറിലൂടെ അല്ലെങ്കിൽ അവരുടെ സൃഷ്ടികളിലൂടെ തിരിച്ച് നമ്മൾ ലാൻഡിലേക്കാണ് മടങ്ങേണ്ടത് എന്നുള്ള ഒരു കൃത്യമായ ബോധം സമൂഹത്തിന് നൽകിയത് ബാക്ക് ടു ലാൻഡ് എന്ന് പറയുന്ന അപ്രോച്ചാണ്. ആ ബാക്ക് ടു ലാൻഡ് അപ്രോച്ചിലൂടെ അദ്ദേഹം ലോകത്തിന് നൽകിയിട്ടുള്ള അറിവാണ് പിന്നെ അത് ഒരു സയന്റിഫിക് കൺസർവേഷനിസവും അതുപോലെ തന്നെ വൈൽഡ്നെസ് ആക്ട് പോലെ രണ്ട് അപ്രോച്ചുകൾ ലോകത്തിന് പ്രദാനം ചെയ്തെന്നുള്ളത് ഏവർക്കും അറിയാവുന്ന കാര്യമായിരിക്കും തോന്നുന്നു. 17,500 miles യൂറോപ്പിലൂടെ സഞ്ചരിച്ചുകൊണ്ടാണ് ഈ പറയുന്ന ബാക്ക് ടു ലാൻഡ് എന്ന് പറയുന്ന തന്റെ ആശയത്തെ മുഖ്യധാരയിലേക്ക് വില്യം വേർഡ്സ്വർത്തും കാർപ്പൻ്ററും പോലെയുള്ള എഴുത്തുകാർ നടത്തിയതെന്നുള്ളത് ആലോചിക്കുമ്പോൾ നമുക്ക് ലിറ്ററേച്ചറിന്റെ സിഗ്നിഫിക്കൻസ് ആണ്, അതായത് ഇന്ന് ശാസ്ത്രത്തിന്റെ അറിവുകളിലേക്ക് അതിൻ്റെ മുകളിൽ നിന്ന് ആ അറിവുകൾ നിർമ്മിക്കുന്നതിൻ്റെ മുകളിൽ നിന്നിരുന്നതായിരുന്നു ഒരു കാലത്ത് ലിറ്ററേച്ചർ എന്ന് പറയുന്നത്. ആ അവരുടെ ആശയമാണ് പലതും ശാസ്ത്രീയമായ പ്രൊഡക്റ്റും അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ജീവിത രീതിയുടെ ഭാഗമായി മാറിയെന്നുള്ളതാണ് ഇതിൽ നിന്ന് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കുക.
ഇന്ത്യയുടെ ഒരു എക്കോളജിക്കൽ അതിനെ കുറിച്ച് നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ ഏറ്റവും കൂടുതൽ ഓർമ്മ വരിക ജി എസ് സി കുമാരപ്പ, തമിഴ്നാട്ടുകാരൻ ജി എസ് സി കുമാരപ്പ, അതുപോലെ തന്നെ നമുക്ക് ഓർമ്മ വരുന്ന മറ്റൊരു പേരാണ് മാധവ ഗാഡ്ഗിൽ, അതുപോലെ തന്നെ സോഷ്യൽ എക്കോളജിയുമായി ബന്ധപ്പെട്ട് കൈകാര്യം ചെയ്യുന്നവരാണ്, അതുപോലെ തന്നെ രാധാ കമൽ മുഖർജി തുടങ്ങിയ ആളുകൾ. ഈ രാധാ കമൽ മുഖർജിയും അതുപോലെ ജി എസ് സി കുമാരപ്പയൊക്കെ തന്നെ ഇന്ത്യയുടെ ഫസ്റ്റ് വേവ് ഓഫ് എൻവയോൺമെന്റലിസത്തിന്റെ ഒരു വക്താക്കളായിട്ടാണ് വർത്തിക്കുന്നത്. കാരണം സോഷ്യൽ എക്കോളജി എന്ന് പാട്രിക് ഗെറ്റ്സും വില്യം വേഡ്സ്വർത്തൊക്കെ പറഞ്ഞ ആ സ്ഥലത്ത് ഇന്ത്യൻ ട്രഡീഷനിൽ സിങ്കോളജി എന്നുള്ള വാക്ക് കൊണ്ടുവരികയാണ്. എക്കോളജി പ്ലസ് സോഷ്യോളജി സിങ്കോളജി എന്ന് പറഞ്ഞു. അതായത് മനുഷ്യനും പ്രകൃതിയും തമ്മിലുള്ള ബന്ധം കേവലമായ ഒരു ഉൽപ്പന്നാധിഷ്ഠിത ബന്ധമല്ല, ഒരു യൂട്ടിലിറ്റേറിയൻ അപ്രോച്ച് അല്ല, അതിനപ്പുറത്തേക്ക് ഒരു പാരസ്പര്യത്തിന്റെ കൃത്യമായ ഒരു കൊടുക്കൽ വാങ്ങലിന്റെ ബന്ധമായിട്ട് വേണം കൊണ്ടു നടക്കാനെന്ന് 1920s തന്നെ സമൂഹത്തോട് ജെ സി കുമാരപ്പ എന്ന് പറഞ്ഞ എക്കണോമിസ്റ്റ് പല രീതിയിൽ, നമുക്ക് ഗാന്ധിയുടെ ഫോളോവർ നമുക്ക് അറിയാം, അതുപോലെ ഇതിലൂടെ തന്നെ അങ്ങനെ പല എഴുത്തുകാരുമുണ്ട്. അപ്പോൾ വളരെ റിലവ് ഇന്നത്തെ ഒരു കാലാവസ്ഥ വ്യതിയാനത്തിന്റെ കാലഘട്ടത്തിൽ, അതായത് ഇന്ന് ലോകം നേരിടുന്ന പ്രതിസന്ധി എന്ന് പറയുന്നത് എൻവയോൺമെന്റൽ പ്രഷറാണ് എക്കണോമിക് പ്രഷറിനേക്കാൾ. അപ്പോൾ എൻവയോൺമെന്റൽ പ്രഷർ എന്ന് പറയുന്നതിന്റെ അർത്ഥം നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി, പരിസ്ഥിതി നമുക്കൊരു വലിയൊരു തടസ്സമായി കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഒരു കാലഘട്ടത്ത് ഒരു ക്ലാസിക്കൽ എക്കണോമിക്സിന്റെ പീരീഡിലും അതുപോലെ ന്യൂ എക്കണോമിക്സിന്റെ പീരീഡിലും ഒക്കെ തന്നെ എക്കണോമിക്സ് നമ്മുടെ പ്രകൃതി ഒരു സാധ്യതയാണെങ്കിൽ, ഇന്ന് പ്രകൃതി വലിയൊരു പ്രതിബന്ധമായിരിക്കുന്ന കാലഘട്ടം. അപ്പോൾ ഈ എക്കോളജി ആൻഡ് ലിറ്ററേച്ചർ കൃത്യമായി ഒരു സമൂഹത്തിന്റെ എല്ലാ തലങ്ങളെയും സ്പർശിക്കുന്ന, ലിറ്ററേച്ചറിന്റെ ഒരു പ്രത്യേകത സമൂഹത്തിന്റെ എല്ലാ സർവ്വവ്യാപിയാണെന്ന് പറയാം, എല്ലാ തലങ്ങളിലെയും സ്പർശിക്കുന്ന തരത്തിലുള്ള ഇടപെടലുകൾ നടത്താൻ ബാക്ക് ടു ലാൻഡ് എന്ന് പറയുന്ന കോൺസെപ്റ്റിനെ, അല്ലെങ്കിൽ സയന്റിഫിക് കൺസർവേഷൻ എന്ന് പറയുന്ന കോൺസെപ്റ്റിനെ, അല്ലെങ്കിൽ നമുക്ക് ഒന്നും കൂടെ വൈൽഡ്നെസ് ആക്ട് എന്ന് പറയുന്ന കോൺസെപ്റ്റിനെ ഒക്കെ തന്നെ ഒരു കൃത്യമായി ഒന്നും കൂടെ റീബിൽഡ് ചെയ്യാനുണ്ട് നമ്മുടെ മനസ്സുകളിൽ എന്നുള്ളത്. അപ്പൊ അതുകൊണ്ട് കതിരവൻ സാറിന്റെ നേതൃത്വത്തിൽ നടത്തുന്ന ഈ ഒരു അതിന്റെ ഞാൻ ആ പാനൽ കണ്ടു, എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടം തോന്നി. അതിന്റെ ഓരോ വ്യത്യസ്തങ്ങളായിട്ടുള്ള അതിന്റെ എന്താ പറയാ ടോക്കുകൾ കണ്ടപ്പോ തന്നെ തോന്നി. അപ്പോ പല ടോക്കുകളിലും ഞാനും പങ്കാളികളാവും, ഇങ്ങനെയുള്ള ടോപ്പിക്കുകൾ എടുക്കണം, അതിന്റെ ഒരു വലിയൊരു ഉത്തരവാദിത്വം തമിഴ് ഭാഷയ്ക്ക് ഉണ്ട് എന്ന് ഞാൻ 100% വിശ്വസിക്കുന്നു. ഒരുപക്ഷെ ഇന്ത്യയുടെ ട്രഡീഷനെ കുറിച്ച് സംസാരിക്കുമ്പോഴും സോഷ്യൽ ഫോർമേഷനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോഴൊക്കെ തന്നെ തമിഴ് ഭാഷ എവിടെയാണ് നിന്നത് എന്നുള്ളത് ഏവർക്കും എത്ര തന്നെ നിഷേധിക്കാൻ ശ്രമിച്ചാലും നിഷേധിക്കാൻ കഴിയില്ല എന്നുള്ള സത്യം നമുക്ക് അറിയാവുന്നതാണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ ഇങ്ങനെയുള്ള ബോധം ഞങ്ങൾക്ക് നൽകുന്നതിന് വേണ്ടി 100% കടപ്പാടോടുകൂടെ കൃത്യതയോടും അതേപോലെ തന്നെ ഉത്തരവാദിത്തോടുകൂടെ തമിഴ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് ഇടപെടുന്നുണ്ടെന്ന് അറിയുമ്പോൾ വലിയ സന്തോഷമുണ്ട്. ഒരു എക്കോളജി ആൻഡ് ലിറ്ററേച്ചർ എന്ന് പറയുന്നത് ഞാൻ കാണുന്നത് സോഷ്യൽ എക്കോളജി ആയിട്ട് തന്നെയാണ്. അപ്പോ എല്ലാ ടോക്കും വളരെ ഗംഭീരമാവട്ടെ, വലിയ ചിന്തകൾക്ക് തുറന്നുവിടട്ടെ. എന്താ പറയാ, വേഡ്സ്വർത്തൊക്കെ കാർപ്പൻറ്ററും നയിച്ചതുപോലെ ഇന്ത്യയിൽ കുമരപ്പയും ഇപ്പൊ ഗാഡിയിലും ഗുഹയും നയിക്കുന്നത് പോലെ നമ്മുടെ കതിരവൻ സാറും ടീമും പുതിയൊരു പുതിയൊരു എന്താ ചിന്താധാര എക്കോളജിക്ക് നൽകുമാറാകട്ടെ എന്ന് ഞാൻ ആശംസിക്കുകയാണ്. ഈ പരിപാടിയിലേക്ക് വിളിച്ചതിൽ സന്തോഷമുണ്ട്. തുടർന്നും ഒരുമിച്ച് കൈകോർക്കാം, കൈകോർക്കേണ്ടതുണ്ട് എന്ന് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് നന്ദി, നമസ്കാരം. Thank you. Thank Hello. you. Thank you very much, Richard sir. Thank you. Okay. இந்த நிகழ்வினுடைய சிறப்பு உரைக்கு நாம் நகர்வோம். தொடக்க விழா நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. இன்றைய நிகழ்விலே சிறப்புரையாற்ற வந்திருப்பவர் தியடூர் பாஸ்கரன் ஐயா அவர்கள். நமக்கு அருகில் உள்ள தாராபுரத்தில் பிறந்த இவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலே முதுகலை பட்டம் பெற்றவர். WWF என்று சொல்லப்படுகின்ற வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் என்பதனுடைய இந்திய பகுதியினுடைய ட்ரஸ்டியாக இருந்தவர், இயற்கைக்கான உலக நிதியகத்தில் இந்திய பகுதிக்கான அறங்காவலராக இருந்த பெருமை மிகு நம்முடைய வீர சிறப்பு விருந்தினர் அவர்கள். தமிழ்நாட்டில் மதிப்புறு காட்டுயிர் காவலராக பணியாற்றி இருக்கின்றார். இவர் எழுதியுள்ள 3 நூல்களை உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சார்ந்த சிறந்த நூல்களான இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக என்கிற நூல் 2006 வெளிவந்தது. தாமரை பூத்த தடாகம் என்கிற நூல் 2008 வெளிவந்தது. இந்த நூல் பெரும்பாலான இடங்களிலே பாடமாக வைத்து படிப்பிக்கப்பட்டது. வானில் பறக்கும் புள்ளலாம் என்ற நூல் 2011 உயிர்மை பதிப்பகம் வழியாக வெளியானது. தான் நூல்கள் எழுதியது மட்டுமல்ல, உலகில் உள்ள சிறந்த நூல்களை எல்லாம் தமிழருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலில்
த வே ஆஃப் த டைகர் என்கிற உல்லாஸ் கரந்த் அவர்களுடைய நூலை காணுரை வேங்கை என்ற பெயரிலே தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். இதனை காலச்சூடு 2006 வெளியிட்டிருக்கிறது. ஹிந்து நாளிதழிலும் ஃப்ரண்ட்லைன் இதழிலும் காட்டுயிர் பற்றிய கட்டுரைகளை ஆங்கிலத்தில் தொடர்ந்து எழுதி வருகின்றவர். இவருடைய வாழ்நாள் எழுத்து பணிக்காக கனடா இலக்கிய தோட்டம் அமைப்பு 2014 இயல் விருது வழங்கியது. அரசு அலுவலகத்தில் அஞ்சலகராக இந்திய அஞ்சல் பணியில் வேலை செய்து ஓய்வு பெற்ற இவர் ரஷ்யா, மொரிசியஸ், ஜெர்மனி போன்ற பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். ஐநா சபையின் சார்பிலே கென்யா நாட்டில் 2 ஆலோசகராக பணியாற்றியிருக்கிறார். ஜப்பானில் மூத்த அரசு அதிகாரிகளுக்கான பயிற்சியினை பெற்று வந்தவர். தமிழ்நாட்டு முதன்மை அஞ்சல் துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தற்பொழுது பெங்களூரில் தன்னுடைய துணைவியார் திலகா அவர்களுடன் வசித்து வருகின்றார். தொடர்ந்து சூழலியம் சார்ந்து இயங்கி வருகின்ற அன்னாருடைய சொற்பொழிவோடு இந்த பன்னாட்டு உரைக்கோவையினுடைய உரைக்கோவை தொடங்குவது என்பது பெருமை மிகுந்தது, சிறப்பு மிகுந்தது. இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு நல்கி இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய தியடோர் பாஸ்கரன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சார் அன்மியூட் பண்ணுங்க சார். ஐயா ஐயா அன்மியூட் செய்யணுமா? ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. பாஸ்கரன் ஐயா ஐயா இடையூறுக்கு மன்னிக்கணும். இணைப்பில் ஒரு சிறு தடங்கள் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா டீச்சர் அவரால் அன்மியூட் பண்ண முடியல, நீங்க அன்மியூட் பண்ண முடியுமா? இல்ல சார் அன்மியூட் பண்ண முடியாது. மியூட் வேணா பண்ணலாம், அன்மியூட் பண்ண முடியாது. Yeah, okay.
சார் இங்க இருந்து அட்மிட் பண்ண முடியல, நீங்க தான் அட்மிட் பண்ணணும். இல்ல அவர் வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து இங்க கேக்குதா? தெளிவா இல்லையே டீச்சர், கேக்குதா? இங்க இல்ல சார், தெளிவு இல்லைங்க. கேக்கல கேக்கல சார், கேக்கலங்க சார். அவரே நீங்க சொல்றது அவருக்கு கேக்குது, நீங்க அப்படியே சொல்லுங்க. ஐயா உங்களுடைய வீடியோக்கு நேரா நீங்க கர்சர் கொண்டு போனீங்கன்னா உங்களோட அன்மியூட் பட். ஓகே ஓகே சார், சார் கேக்குது கேக்குது. கேக்குது இப்ப கேக்குதா? So how do I get my picture in this? Just yours uncle, just click here. See, can you see yours? Actually I'm logged in as Tilaka Bhaskaran. No, அது வேற. Yeah, because I am in her email. Yeah, okay. Yeah, just press that. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது, தெளிவா கேக்குது. ஓகே, தெளிவா கேக்குது சார், தெளிவா கேக்குது, தெளிவாக கேக்குறது. இப்ப பேசலாமா? ஆ பேசுங்க சார். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் நண்பர்களே, சிறிது தாமதத்திற்கு மன்னிக்கின்றேன். எனக்கு இந்த கம்ப்யூட்டர் விவகாரம்லாம் ரொம்ப நல்லா தெரியாது, இப்பதான் பழகிட்டு இருக்கேன் நான், அதனாலதான் இந்த சிரமம். சுற்றுச்சூழல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாரம்பரிய துறை அல்ல. சங்க காலத்தில் இருந்தாலும் தொல்காப்பியத்தில் இருந்தாலும் சுற்றுச்சூழல் என்று நாம் இன்று சொல்வது வேறுபட்டது, வேறுபட்ட கருத்து. அதாவது நமது புற உலகு அழிந்து கொண்டிருக்கின்றது, சீரழிந்து கொண்டிருக்கின்றது, இதை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அக்கறைதான் இன்றைய சுற்றுச்சூழல். அதனால்தான் இன்றைய சுற்றுச்சூழல் அக்கறை ஒரு பாரம்பரிய துறை அல்ல, இது ஒரு புதிய துறை. சமூகத்தில் புதிய கரிசனங்கள் உண்டாகும் பொழுது அக்கரிசனங்கள் வளர வேண்டும் என்றால் அதை பற்றிய ஒரு சொல்லாடல் நம் மொழியில் உருவாக வேண்டும். சுற்றுச்சூழல் காட்டுயிர் பற்றி நான் 70களில் எழுத தொடங்கினேன். அப்பொழுதுதானே இந்த இயக்கம் ஆரம்பித்தது. எழுத ஆரம்பித்தவுடன் எனக்கு வந்த முதல் பிரச்சனை, அதை சார்ந்த கலைச்சொற்கள் இல்லை, துறைச்சொற்கள் இல்லை, சொற்றொடர்கள் இல்லை. இது ஒரு பெரிய திண்டாட்டமாக இருந்தது. புதிய அக்கறை பற்றி பேச புதிய சொற்றொடர்கள் உருவாக்கப்பட வேண்டும், அல்லது பழைய சொற்களை மீட்டுருவாக்கம் செய்து புத்துயிரூட்டி நமது புதிய தேவைகளுக்கு அவர்களை பயன்படுத்த வேண்டும். மொழியின் விரிவாற்றலை பயன்படுத்தி அந்த புதிய அக்கறைகளை பற்றி ஒரு சொல்லாக்கம், சொல்லாடல் உருவாக்க வேண்டும். புதிய கரிசனங்கள் என்று சொல்லுகின்றேன். பெண்ணியம், மனித உரிமை, அணு எதிர்ப்பு, பாலின சமத்துவம் போன்ற புதிய கரிசனங்கள். இந்த ஒவ்வொரு கரிசனத்திற்கும் நீங்கள் ஒரு புதிய சொல்லாடலை, சொற்றொடர்களை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அதை பற்றி ஒரு விவாதம் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்கின்றேன். அணு ஆயுத எதிர்ப்பு ஒரு பெரிய இயக்கமாக உலகெங்கும் இருக்கின்றது. அதை பற்றி பேசும் பொழுது ஒரு முக்கியமான சொல் என்னவென்றால் டெலிவரி.
அதாவது இந்த அணுகுண்டை ஒரு அஸ்திரத்தில் மேல் வைத்து அதை செலுத்துகின்றீர்கள். அது போய் எதிரியின் நாட்டில் நீங்கள் அழிக்க வேண்டிய அந்த இடத்தில் விழுந்து அதை அழிக்கின்றது. அதற்கு பேர் தான் டெலிவரி. இதற்கு ஒரு சரியான தமிழ் சொல் வேண்டும். இல்லை என்றால் அணு எதிர்ப்பை பற்றி நாம் விவாதிக்க முடியாது. இந்த மாதிரி பல சரியான சொற்கள் இல்லை என்றால் நாம் எந்த விவாதத்தையுமே அந்த புதிய அக்கறையை பற்றி விவாதத்தை நகர்த்த முடியாது. கலைச்சொல் அல்லது துறைச்சொல் புதிதாக தோன்றும் துறை ஒன்றில் உள்ள கருத்துகளுக்குரிய பொருளை விளக்க பயன்படும் சொல். இது புதிய சொல்லாக இருக்கலாம், அல்லது அன்றாட புழக்கத்தில் இருக்கும் சொல்லையே நாம் இந்த கரிசனத்திற்கு பயன்படுத்தலாம், இந்த சிறப்பு பொருளை குறிப்பிட பயன்படுத்தலாம். அது கலைச்சொல்லாக இருக்கும். கணினி துறையில் பார்த்தீர்களான வலை, சுட்டி, வலைப்பு, இணையம் போன்ற பழைய சொற்களை நாம் இன்று ஒரு புதிய பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகின்றோம். அதுபோல சுற்றுச்சூழல் காற்று பயணம் பற்றி நமக்கு புதிய சொற்கள் சொற்றொடர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் இயக்கம் சுற்றுச்சூழலை பற்றிய கரிசனை 1972 உருவானது. ஏன் அந்த வருடம்? ரெண்டு காரியங்கள் நடந்தன. ஒன்று, அப்பொழுது ஸ்டாக்ஹோம் என்ற நகரில் ஒரு மாநாடு நடந்தது. நமது பிரதமர் அப்பொழுது இந்திரா காந்தி கலந்து கொண்டார்கள். உலகெங்கும் தலைவர்கள் வந்து நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று பேசினார்கள். அப்பொழுதுதான் எண்ணெய் தட்டுப்பாடும் வந்திருந்தது. பெட்ரோல் நிலக்கரி போன்ற நிலத்தடி கனிமங்கள் அளவில்லாமல் குறைவில்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்ற அந்த மாயை அன்று நீங்கியது. இது குறைவாகவே இருக்கின்றது, இது ஒரு நாள் தீர்ந்து போகும். இந்த நிலைமை வந்த பிறகுதான் சுற்றுச்சூழல் பற்றிய கவலை உலகெங்கும் வர ஆரம்பித்தது. என்றாலும் இப்பொழுது ஏறக்குறைய 70 ஆண்டுகள் ஆகிவிட்டன, 70-50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. என்றாலும் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலை பற்றி ஒரு இயக்கம் இல்லை. கேரளாவில் இருந்திருக்கின்றது. கேரளாவில் அந்த சைலண்ட் வேலி அணை கட்டும் பொழுது அது பெரிய மக்கள் இயக்கமாக இருந்தது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இது யார் வீட்டு கல்யாணமோ என்ற ரீதியில் பத்திரிகைகள் கட்டுரைகள் வருவது நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டுதோறும் அதே அளவு மழை பெய்தாலும் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரியும் மற்ற நதிகளும் ஏன் வறண்டு விட்டன என்ற கேள்வியை யாரும் எழுப்பவில்லை. சங்க பாடல்கள் இயற்கை பற்றி, தாவரங்கள், புள்ளினங்கள், விலங்குகள் இவற்றை பற்றி துல்லியமாக குறிப்புகள் இருக்கின்றன, சந்தேகமே இல்லை. அதை இப்பொழுது படிக்கும் பொழுது எனக்கு தோன்றுவது என்னவென்றால், எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த இணைப்பு அறுபட்டு போயிருக்கின்றது. இன்று நமக்கு புறச்சூழலில் அத்தகைய கவனிப்பு கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிருந்தேன், அவர்களிடம் கேட்டால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் மரங்கள் பற்றி கூட அவர்களுக்கு தெரியாது. இந்த பாரம்பரிய பிணைப்பு அறுபட்டு போய்விட்டது. ஆனால் நம்ம இலக்கிய பாரம்பரியத்தில் சில பேச்சாளர்கள் கூட குறிப்பிட்டார்கள், சங்க இலக்கியத்தில் இயற்கையுடன் ஒரு பிணைப்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றோம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஒருவர் பயணிக்கிறார் என்றால் கவிஞர் அதை வர்ணிப்பார்,
போகிற வழியில் அவர் பாதையில் இருக்கும் மரங்கள், செடிகொடிகள், நீர்நிலைகள், அந்த நீர்நிலையில் இருக்கும் பறவைகள், இவை எல்லாவற்றையும் வர்ணித்து விட்டு கடைசியில் அங்கு போய் சேர்ந்தார் என்று கவிஞர் முடிப்பார். ஒரே ஒரு உதாரணத்தை காட்டுகின்றேன். முத்தொள்ளாயிரத்தில் ஒரு கவிதை, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கவிதையாக இருக்கும். ஒரு கவிஞர் சேரமன்னனை புகழ்ந்து பாடுகின்றார். அள்ளற் பழன பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தன் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவே கோக்கோதை நாடு. இத்தகைய இணைப்பு இருந்தும் இப்பொழுது போய்விட்டது. நாம் நமது புறச்சூழலை கவனிப்பதில்லை. என்ன பறவைகள், என்ன வண்ணத்தி பூச்சிகள் இருந்தாலும் நமது கண்ணுக்கு படுவதில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவற்றை பற்றிய ஒரு பரிச்சயத்தை உண்டாக்க நாம் நமது பாரம்பரிய பெயர்களை, சொற்றடர்களை இலக்கியத்தில் இருப்பவற்றை மீட்டெடுத்து இன்றைய பயனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த மொழி வளம் உயிரூட்டப்பட வேண்டும். அந்த சொற்கள் மீண்டும் புழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் சூழலியலின் கருதுகோள்களை எளிமையான தமிழில் விளக்க முடியும். இந்த கருதுகோள்களை நாம் விளக்க முடியவில்லை என்றால், விளக்கவில்லை என்றால் அங்கு விவாதமே கிடையாது. அங்கு சூழலியலை பற்றியோ புறச்சூழலை பற்றியோ ஒரு சொல்லாடலே இருக்காது. சாமானிய மக்களும் அதை அறிந்து செயல்பட வேண்டும். உதாரணமாக கிளைமேட் சேஞ்ச், அணுப்போரின் ஆபத்தை விட இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆபத்து தான் பெரியது என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு எந்த சரியான சொற்றொடரை நாம் பயன்படுத்துவது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது மேம்பாடு உழைக்க வேண்டும். அதே சமயத்தில் நமது புவியின் வளத்தை சுரண்டக்கூடாது என்ற கோட்பாடு, என்ற கருதுகோள். கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு இடத்தில் எங்கள் முதுமலை சரணாலயம் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் இதில் இத்தனை யானைகள் தான் இருக்க முடியும். அதிலும் சிறிய சரணாலயங்களை எடுத்துக்கொண்டால், சிறிய சரணாலயம் என்றால் கோடிக்கரை சரணாலயம், இத்தனை மான்கள் தான் இங்கு இருக்க முடியும் என்று ஒரு அளவு உண்டு. இந்த இடம், இந்த வாழிடம் இத்தனை உயிர்களை தான் தாங்க முடியும். அதற்கு கேரியிங் கெப்பாசிட்டி என்கின்றார். இத்தகைய கருதுகோள்களுக்கு நாம் எளிமையான சொற்றொருளை பயன்படுத்தி புழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். எழுதுவதோடு நின்றுவிடக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு காட்டுகின்றேன். அற்றுப்போதல் என்ற கருதுகோள். அற்றுப்போதல் என்றால் டு கோ எக்ஸ்டிங்க்ட், எக்ஸ்டிங்ஷன். பல்லூழி காலமாக பரிணாம தகவமைப்பின் மேல் ஒரு வாழிடத்திற்கு ஏற்றாற்போல் உடலமைப்பை பெற்று ஒரு தனித்துவத்துடன் உருவான ஒரு உயிரினம் முற்றிலும் அழிந்து போவதுதான் எக்ஸ்டிங்ஷன். இயற்கையின் பாதையில் சில உயிரினங்கள் தாமாக அழிந்து போவதுண்டு. ஆனால் கடந்த சில நூறாண்டுகளாக மனிதர்களின் செயலால் நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அற்றுப்போகின்றன, எக்ஸ்டிங்க்ட் ஆகின்றன. அதிலும் இப்பொழுது மிகவும் வேகமாக அவை மறைந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 40 ஆண்டுகளில் மட்டும் 52 விழுக்காடு உயிரினங்கள் மறைந்து விட்டன என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. 52 விழுக்காடு, அதாவது இவை அற்றுப்போய்விட்டன. நம்மை சுற்றி இருக்கும் சில உயிரினங்கள் அற்றுப்போயிருக்கின்றான் என்று நீங்கள் கேட்கலாம்.
கானமயில் என்று சொல்லப்படும் த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் முந்தி சூலூர் பக்கத்திலும் திருவண்ணாமலை பக்கத்திலும் சத்தியமங்கலம் காடுகளிலும் ஒகேனக்கல் காடுகளிலும் இருந்து இது வான்கோடி அளவு பெரிய ஒரு பறவை. அது துப்பாக்கி இங்கே வந்த பிறகு அதை சுடுவது மிகவும் எளிதாக போய்விட்டது. இரண்டாவதாக அதற்கு புல்வெளி தேவைப்படுகின்றது, எந்த விதமான ஆபத்தும் இல்லாத வெளி. அது இல்லாததால் இந்த காணமயில் தமிழ்நாட்டிலிருந்து மறைந்து விட்டது. ஆந்திராவில் சில இருக்கின்றன, கர்நாடகாவில் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் காணமயில் மறைந்து போய்விட்டது. இன்னொரு பறவை தமிழ்நாட்டில் மறைந்து போய்விட்டது, அதாவது வரகு கோழி என்று. இதுவும் செங்கம் பக்கத்திலும் திருப்பூர் பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்திலாம் நிறைய இருந்துட்டு இதை சுட்டை கொண்டு தீர்த்தார்கள். வரகு கோழி ஆங்கிலத்தில் புளோரிகான் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி பல பறவைகள் மறைந்து கொண்டு வருகிறது. செம்பருந்து முந்தி சாதாரணமாக நாம் பார்ப்போம், இப்பொழுது மிக வெறுதியாகிவிட்டது. ஏனென்றால் நாம் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அந்த மருந்துகள், விவசாயத்தில் அந்த அங்கு இருக்கும் தவளைகள் அதன் மூலம் இந்த பருந்தின் உடலில் சென்று அந்த முட்டை தோல் மிகவும் எளிதில் உடையக்கூடியதாகிவிடுகிறது. ஆகவே செம்பருந்து இப்பொழுது இனப்பெருக்கம் செய்வதில்லை, வெகு அரிதாகவே நாம் அதை பார்க்க முடிகின்றது. அதே போல் நமது வாழ்வில் நமது கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு உள்ள அழியும் ஒரு பறவை பிணந்த நிக்கலுக்கு, பாரு என்று சொல்லப்படும் பிணந்த நிக்கலுக்கு முன்பு சாதாரணமாக சாலையோரத்தில் பார்க்கலாம், இப்பொழுது அரிதாகிவிட்டது, பார்ப்பதே அரிதாகிவிட்டது. ஏனென்றால் மாட்டுக்கு கால்நடைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மருந்து தாக்கம் இந்த பறவைகளை கொன்றுவிட்டது. இப்பொழுது அந்த மருந்தை நிறுத்தியிருக்கின்றார்கள். இனி ஒரு 50-60 வருடங்களுக்கு இவர்கள் வரலாம். மொழிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகுந்த நெருக்கம் உண்டு. கேம்பிரிட்ஜில் டேவிட் கிறிஸ்டல் என்ற ஒரு மொழியியலாளர் பணி செய்து கொண்டு வருகின்றார். மொழியை பற்றி பல நூல்கள் அவர் எழுதியிருக்கின்றார். அதில் ஒரு நூல் மொழியின் மரணம் என்ற தலைப்புடையது. அதில் சொல்கின்றார், மொழிக்கும் சூழலியலுக்கும் உள்ள இருவழி உறவு மேம்படுத்தப்பட வேண்டும். சூழலியல் பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது மொழி பற்றிய சொல்லாடல் அங்கே கட்டாயம் இடம்பெற்றாக வேண்டும். இதுதான் கிறிஸ்டல் சொன்னது. இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால், தமிழ்நாட்டில் காட்டுயிர் பற்றி ஆய்வு செய்பவர்கள் ஏற்கனவே எல்லாருமே ஆங்கில மொழியில் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு படித்தவர்கள். தமிழ்நாட்டில் தொழில் முறையில் சுற்றுச்சூழலை பற்றி ஆய்வு செய்பவர்களும் போதித்துக் கொண்டிருப்பவர்களும் ஆங்கில வழி கல்விதான் படித்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு தமிழில் ஒரு சொல்லாடல் உருவாக்குவதில் ஆர்வம் இல்லை. இதை நான் பெங்களூரில் நடக்கும் ஒரு காட்டுயிர் ஆய்வு மாணவர்கள் இந்தியா முழுவதும் வருகின்றார்கள், அங்கே அவர்களுடன் பேசும் பொழுதும் இதை நான் உணர்கின்றேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்பொழுது அண்மையில் சுற்றுச்சூழல் பள்ளிகளில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கு, வரவேற்கத்தக்க ஒரு செயல். ஆனால் அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை நான் கவனிக்கின்றேன். புதிய பாட புத்தகங்கள் தேவையாகின்றன. இதில் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவசர அவசரமாக
ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்த்து விடுகிறார்கள். தமிழில் எழுதுவதில்லை. மூலத்தில் இருந்து ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்ப்பதால் எடுத்துக்காட்டுகள் கூட வெளிநாட்டு பறவைகளை குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் அந்த மொழிபெயர்ப்பவருக்கு நமது நாட்டு பறவைகளை பற்றியோ காட்டுகள் பற்றியோ தெரியாது. ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார், தமிழ் புத்தகத்தில், தரையில் முட்டையிடும் பறவைகளுக்கு எடுத்துக்காட்டு பென்குயின் பறவை என்று எழுதியிருக்கின்றார். அது அங்கே இங்கிலாந்தில் அது சரியா இருக்கு. யார் இங்கே பெண்களை பற்றி நம்ம ஊர்ல என்ன இருக்கு? ஆள் காட்டிக்குருவி தரையில முட்டையிடுது, வானம்பாடிகள் தரையில முட்டையிடுகின்றன, கௌதாரி காடை தரையில தான் முட்டையிடுது. ஆனா இது ஒரு பெண்குயின். இதனால் மாணவர்கள் அந்நியப்படுத்தப்படுகின்றனர். இந்த சுற்றுச்சூழல் என்ற இந்த சித்தாந்தத்திலிருந்தே அந்நியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆம்பூரில் அந்த தோல் பதனிடும் தொழில், அதிலிருந்து வரும் கழிவுகள் பிரச்சனைகள், திருப்பூரில் சாயப்பட்டறை கழிவுகள் பிரச்சனைகள், கூந்தங்குளத்தில் மாசு கட்டுப்பாடு ரேடியேஷன் அணு உலை அமைத்தினால் வரும் ஆபத்துக்கள், தண்ணீர் தட்டுப்பாடு, நதிகள் வறண்டு போகுதல், காடு அழிதல், இதெல்லாம் தமிழ்நாட்டு பிரச்சனைகள். இதை பற்றி நமது புத்தகங்களில் எழுதப்பட வேண்டும். நான் சூழலியல் கரிசனம் என்று சொன்னேன், சுற்றுச்சூழல் கரிசனம், புற உலகை பற்றிய அக்கறை. இது ஒரு பாடம் அல்ல, இது ஒரு விழிப்பு, இது ஒரு பார்வை கோணம், இது ஒரு வாழ்வு முறை, இது ஒரு படிக்க வேண்டிய பாடம், இதுலயும் இத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு போயிடக்கூடாது. இது நம் வாழும் உலகை பற்றிய, நம் வாழ்வாதாரத்தை பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல், அதுதான் சூழலியல். அதற்கு மொழித்திறன் மூலம் நாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். மொழித்திறன் என்ன என்றால், பழமொழிகள், சொற்றொடர்கள், சொலவடைகள், இவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். புற உலகை பற்றிய சொல் காட்டுயிர் பராமரிப்பு வளர இந்த பழமொழிகளையும் பழங்கால கவிதைகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன், நுணலும் தன் வாயால் கெடும் என்ற அந்த பழமொழி. இந்த பழமொழி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் நீங்கள் தவளை பற்றி சொல்வீர்கள், நீர்நிலைகளை பற்றி சொல்வீர்கள், பாம்பை பற்றி சொல்வீர்கள், இறைகொல்லிகளை பற்றி சொல்வீர்கள். ஒரு பழமொழியில் இத்தனை பரிமாணங்கள் இருக்கின்றன. நமது அவை நூற்றுக்கணக்கான பழமொழிகள் இருக்கின்றன. அதே போல நமது தமிழ் போன்ற ஒரு தொல்பெரும் மொழியில் ஒரு பறவை அல்லது ஒரு பாலூட்டியின் பாரம்பரிய பெயர் வெறும் சொல்ல அல்ல, அது ஒரு சிறிய இயற்கை வரலாற்று குறிப்பு, ஒரு கேப்சியூல், பொருள் பொதிந்த காரணப்பெயர். அவை அந்த உயிரினத்தை பற்றிய முக்கிய தகவலை உள்ளடக்கியிருக்கும். கொண்டை லாத்தி, அந்த கொண்டை அப்படியே ஆட்டுனது, அப்பப்போ விரிச்சு ஆட்டுனது. அடர்ந்த சோலை காடுகளில் ஒரு பறவை வசிக்கின்றது. நமது சோலைக்காடுகளில் இந்த பறவைக்கு பெயர் சோலைபாடி.
இதுதான் உலகத்திலேயே இரண்டாவது இனிமையாக பாடக்கூடிய பறவை என்று பறவையாளர் கூறுகின்றார்கள். முதல் பதே பறவை எது என்று கேட்காதீர்கள், எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சோலைபாடி என்ற பறவையை ரெண்டு மூணு தடவை நான் பார்த்து கேட்டிருக்கேன் கல்லாறு. மிகவும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதன் வாழிடம் சோலை, அதாவது மழைக்காடு, சோலா, சோலாஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ் வார்த்தையிலிருந்து வந்த சொல் தான் அது சோலை, சோலைபாடி. அதே போல நரிக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு வகையான நரி இருக்கு. ஒரு நரி பொந்துக்குள்ள இருக்கும், வங்குக்குள்ள இருக்கும், வங்கு நரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான பெயர் குழி நரி, குழிக்குள்ள இருக்கும். அத குள்ள நரியின் மாதிரி குள்ள நரின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நரி, அதாவது நரி, அது வந்து மேலே தலைக்கு மேல இருக்கு, மேல எடுத்து புதர்களில் பதுங்கி வாழும். ஒரு முறை ஆனைமலை சரணாலயத்தில் இந்த பெயர்களை கண்டுபிடிப்பதற்கு அறிந்து கொள்வதற்கு நான் செய்யும் ஒரு சிறிய முறை என்னவென்றால், அதன் படத்தை காண்பித்து அங்கு காட்டில் இருக்க பழங்குடியினர் காடர் அவர்கிட்ட கேட்டு இது என்னப்பா இது பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்க. அவங்க பேர் சொல்லுவாங்க. அப்பொழுது மவுஸ் டியர் என்ற ஒரு விலங்கு, அது வந்து பெரிய பூனை அளவுதான் இருக்கும். அது மரத்தின் பொந்துகளுக்குள்ளிலிருந்து இரவில் வெளியே வரும். பார்ப்பதற்கு மான் போல் இருப்பதால் இதை மவுஸ் டியர் என்றார்கள் ஆங்கிலேயர்கள். அது சருகுமான் என்று தமிழில் பெயர். நான் இந்த காடரிடம் கேட்டேன், இந்த படத்தை காட்டி இதை பார்த்திருக்கிறீர்களா, இதுக்கு என்ன பேர். அவர் சொன்னார், ஐயா இது கூரன் பண்ணி அப்படின்னா. அறிவியலாளர் சொல்லுகின்றார்கள், அது மான் அல்ல, அது பன்றி இனத்தை சேர்ந்தது என்று. இது இவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. கூரன் பண்ணி என்றால் கூர்மையான பல் ஒன்று இருக்கு, அது பட்டல் ஒரு பிரேடு கிழிக்கிற அப்படி கிழிச்சிடும். அது அவர்களுக்கு அந்த பழங்குடியினருக்கு தெரிந்திருக்கின்றது. இத்தகைய பட்டறிவு தமிழில் தான் இருக்கின்றது. அதை மீட்டெடுக்க வேண்டும். இதற்கு முக்கியமானது ஒன்று தமிழ் வழி கல்வி. நான் ஒருமுறை சென்னையில் ஒரு வினாவிடை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். வினாவிடை நிகழ்ச்சி முடிவுற்று பரிசளிக்கும் அந்த நிகழ்வுக்கு நான் பரிசளிக்க சென்றிருந்தேன். ஏறக்குறைய 1000 மாணவர்கள் அங்கு இருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே அந்த வினாவிடைக்கு வந்திருந்தவர்கள். அந்த வினாவிடை காட்டுயிர் பற்றியது, அதுதான் முக்கியம். அவர்கள் யாவருமே ஆங்கில வழி கல்வி படித்தவர்கள், அதாவது இந்திய காட்டுயிர் பற்றி, புலியும் யானையும் இல்லாத ஒரு நாட்டின் மொழி மூலம் இந்திய காற்று பற்றி படித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஒரு வறுமை பார்த்தீர்களா, இது ஒரு மொழியின் வறுமை. அது புலி யானை பற்றிய பழமொழி கவிதைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. இது மொழி சார்ந்த வறுமை. புலிக்கு மட்டும் 20 பேர் இருக்கு தமிழ்ல, யானைக்கு 44 பேர் இருக்கு. அது கூட ஒவ்வொரு பேருக்கும் வித்தியாசமான ஒரு பரிமாணம், அதாவது களிறு, பேட்டில் எலிஃபண்ட், போர் யானை, தந்தமில்லாத யானை, தந்தமுள்ள யானை, பிடி, குட்டி யானை, ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரியான 44 வகையான பெயர்கள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது அற்று போய்கின்ற.
இன்று நமது தமிழ்நாட்டில் சில நல்ல அறிவுரைகள் தென்படுகின்றன. அதாவது இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. பல ஆர்வலர்கள் இளைஞர்கள் இதை மீட்டெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பூவுலகின் நண்பர்கள் போன்ற குழு தமிழில் பறவைகளை பற்றி இரு நல்ல களக்கையேடுகள் வந்திருக்கின்றன. அவற்றில் பறவை பெயர்கள் இருக்கின்றன. அவ்வப்போது ஆர்வலர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பயிலரங்குகள் நடத்தப்படுகின்றன. முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு இந்த பயிலரங்குகள் தேவை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பத்திரிகை செய்தி காட்டுயிர் பற்றி படித்தீர்களானால் அது காட்டுயிருக்கு எதிராகத்தான் இருக்கும். யானைகள் மேட்டுப்பாளையத்தில் அட்டகாசம் என்று போடுவார். யானை என்ன அட்டகாசம் செய்தது? இது வந்து ஒரு எதிர்மறையான நோக்கு. யானையின் வாழிடத்தை நாம் ஆக்கிரமித்து விட்டதால் அது நமது இடத்திற்குள் வந்து விடுகின்றது. இப்பொழுது தொழில்நுட்ப வசதிகள் நமக்கு இருக்கின்றன. மொழியை வளம்படுத்த வலைப்பு, மின்னஞ்சல் இவை இந்த காட்டுயிர் பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி, புறச்சூழல் பற்றிய அக்கறையை விரிவுபடுத்த வசதியாக இருக்கின்றன. நாங்கள் தமிழ் பயோடெர்ம்ஸ் என்ற ஒரு குழு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் இதற்கு என்ன பெயர் என்று கொடுக்கலாம் என்று தோன்றினால் அதில் கேட்கலாம். உங்களுக்கு தோன்றிய அந்த பெயரையும் சொல்லலாம். உதாரணமாக அண்மையில் ஒரு சொல்லாடல் நடந்தது. கொரில்லா சிம்பன்சி போன்ற குரங்குகளை ஏப்ஸ் என்ன சொல்லிய குறிப்பது? அது என்ன? அது வாலில்லா குரங்கா, மனித குரங்கா? இந்தியாவில் ஒரு ஒரே ஒரு ஏப் இருக்கின்றது. அது அஸ்ஸாம், மிசோராம், நாகாலாந்து இதில் இருக்கிற ஒரு கிப்பன். இதற்கு என்ன பெயர்? வாலில்லா குரங்கு தான் சரியான பெயர். மனுஷனையே அதோட சம்பந்தப்படுத்தணும். இப்படி நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டியது. இந்த விவரம் தெரிந்தவர்கள் முடிவு செய்து கொண்டு ஒரு பெயரை புழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேர்களை இந்த பெயர்களை எடுத்து கருதுகோள்களுக்கு வார்த்தைகள் இல்லாமல் இருப்பதால் தான் இங்கு சுற்றுச்சூழல் ஒரு மக்கள் இயக்கமாக இல்லை. நான் சென்னையில் வசித்த பொழுது அடையாறு முகத்துவாரம் ஒரு பெரிய சரணாலயமாக இருந்தது. ஆனால் பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் இல்லை. அதே ஒரு நாள் காலையில் அங்கு அருகாமையில் இருந்த ஒரு படகு கிளப், போட் கிளப் ஆழமாக்க வேண்டும் என்று ஆழமாக்கி விட்டார்கள். பறவைகள் மறைந்து விட்டன. இதை பற்றி அந்த நகரில் இருந்து யாருமே கவலைப்படவில்லை. அப்பொழுது நான் யோசித்தேன், ஏன் சென்னையில் இந்த ஒரு பறவை சரணாலய அழைப்பை பற்றிய ஒரு பிரச்சனையும் பிரஜையும் இல்லை என்று நினைத்தால் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, தமிழில் இதில் சொல்லாடல் இல்லை. கேரளாவில் இருந்தது என்று சொன்னேன். அந்த அமைதி பள்ளத்தாக்கு பற்றிய அந்த இயக்கம் முழுவதும் மலையாளத்தில் நடந்தப்பட்டது. அங்கே நடந்த கட்டுரைகள், பேச்சுக்கள் எல்லாமே மலையாளத்தில் இருந்தனால் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி அந்த இயக்கம் வெற்றி பெற்றது. ஓரளவு நமது ஊரில் உதாரணம் கேட்ட வேண்டும் என்றால் கூந்தங்குளம் அந்த இயக்கத்தை சொல்லலாம். அதில் இந்த அணுக்கதிர் மாசுபாடு பற்றிய நல்ல சொல்லாடல் அங்கு நடைபெற்றது. அங்கு பேச்சுக்கள், அங்கு வெளியிடப்பட்ட கையேடுகள் இவை எல்லாமே தமிழில் இருந்ததால் அதன் முடிவு வேற மாதிரி அமைந்தது. ஆனால் அணுக்கதிர் மாசு பற்றிய நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டது
ஏனென்றால் அதில் தமிழில் இருந்தது. இதுல என்னன்னா, ஏன் தமிழ்ல இல்ல, ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆங்கிலத்திலிருந்தே மொழிபெயர்த்து சொல்றோம்னா, இது காலனி ஆட்சியின் ஒரு எச்சம். நம்ம ஆங்கில சொல்லாடலை தமிழில் மொழிபெயர்த்து பேசிக்கொண்டோம். ஒரு அன்றாட வாழ்க்கையில் கூட பேசிக்கொண்டோம், மாலை வணக்கம், காலை வணக்கம். இது என்ன மாலை வணக்கம், காலை வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங்க இவர் மொழிபெயர்த்து சொல்றாங்க. நமது மொழி பாரம்பரியத்தில் வணக்கம் மட்டும்தான். அதே போல் நீங்கள் இதுல தொலைக்காட்சியில் பார்த்தீர்கள், இந்த காலநிலை சொல்லுவோம் சொல்லுவோம், கடலூரில் இன்று கனமழை பெய்யும். இந்த கனமழைன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கா, நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது என்ன தெரியுமா, ஹெவி ரெயின். அதை மொழிபெயர்க்கிறார் அவர், பெருமழை என்ற அருமையான வார்த்தை இருக்கின்றது. நம் மொழியின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும். எப்படி கவிஞர் அருவிங்கிற வார்த்தையை விட்டுட்டு நீர்வீழ்ச்சின்னு சொன்னா எங்க இதயமே வெடிக்குதுன்னாரு, அந்த மாதிரி நாம வந்து சரியான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் இயற்கை வரலாற்று துறையில், முக்கியமாக காட்டுயிர் பாதுகாப்பில் பல நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றனர், சந்தேகமில்லை. பல சரணாலயங்களை அவர் உருவாக்கின்றிருக்கிறார். ஆனால் அந்த உயிரினங்களுக்கு அவர்கள் கொடுத்த பெயர்கள் அவர்களுக்கு வசதியாக கொடுத்து விட்டார்கள். நம்ம ஒரு காட்டு இருந்தது, நீங்கள் பார்த்துப்பீர்கள், முதுமலை, பந்திப்பூர், ஆனமலை, இங்க இருக்கும் அந்த காட்டு எருது, அதை பைசன் அப்படின்னாங்க. பைசன்ங்கிறது ஒரு எருமை, தென்னிந்தியாவில் அந்த எருமை கிடையாது, இந்தியாவிலே பைசன் கிடையாது, அதை தென்னிந்தியாவிலே காட்டு எருமை இல்லை, இருந்திருக்கின்றது, இப்பொழுது இல்லை. அது நான் பார்ப்பது காட்டு மாடு. அதே போல லயன்டெல்ட் மெக்காக் என்ற ஒரு நமது காடுகளில் வாழும் அந்த குரங்கிற்கு பெயர் கொடுத்தார்கள். அதை தமிழாக்கி சிங்கவால் குரங்கு வச்சான். ஆனால் அதற்கு இருக்கு மூலப்பெயர் சோலைமந்தி. இது நமக்கு எங்கிருந்து வந்தோம்னா, அந்த நாகர்கோவில் பக்கம் இருக்கிற காணி குடியினர் அவர்கள் மத்தியில் இந்த பெயர் இருந்தது, மீட்டெடுக்கப்பட்டிருந்தது சோலைமந்தி. இன்னொரு கருப்பு குரங்கு இருக்கு நம்ம காட்டில், அது பேர் கருமந்தி, கேள்விப்பட்டிருக்கீங்க, கருமந்தி லேகம். அந்த லேகத்துக்காகவே அதை அடிச்சுக்கொண்டாங்க, ஏறக்குறைய அது அற்று போய்விட்டது, இப்பொழுது மீண்டு வந்து இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு தமிழ் பெயர் இருந்தது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க வந்தாங்க, அவங்க ஊர்ல எல்லாம் வைல்ட் லைஃப் கிடையாது. இங்க வந்தோன்னு பார்த்தாங்க கோப்ரா, அவங்களுக்கு தெரியும் நாகப்பாம்பு, அது உலகம் பூரா பல நாடுகள்ல இருக்கு, வெப்ப நாடுகள்ல இருக்கு, ஆப்பிரிக்கா. ஆனா இங்க நம்ம ஊர் காட்டுல 15 அடி நீளம் உள்ள ஒரு நாகபாம்பை பார்த்தாங்க. என்னடா இது, இவ்வளவு பெரிய நாகமாக, இதுக்கு ஒரு பேர் வச்சான், கிங் கோப்ரா அப்படின்னு பேர் வச்சான். அந்த நாகத்திற்கு அந்த நம்ம ஊர்ல பேர் இருக்கும் இல்லையா, அதுக்கு பெயர் கருநாகம். ஏன் கருநாகம், அது வெகு வேகமாக ஓடக்கூடிய பாம்பு. அது நீங்கள் காட்டில் பார்த்தீர்களானால் கருப்பாகத்தான் தெரியும், அதில் இருக்கும் சிறிய வெள்ளை கோடுகள் உங்களுக்கு தெரியாது. இந்த கர்நாகத்தை விட்டு கிங் கோப்ரான் ராஜநாகம்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல பெயர்கள் மாறுபட்டு போயிருக்கின்றன. ராமேஸ்வரத்தை எடுத்த மன்னார் வளைகுடாவில் ஒரு பாலூட்டி இருக்கின்றது, பெரிய ஒரு
15 10 அடி நீளமுள்ள ஒரு பாலூட்டி. இதற்கு அமெரிக்காவில் டூகாங் என்று பெயர். அமெரிக்காவிலும் இதற்கு டூகாங், அது செவிந்தியர் மொழியில் டூகாங் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அந்த செவிந்திய மொழியை அர்த்தம் என்னவென்றால் சீகாவ், அதாவது கடற்பசு. அதை அப்படியே கொண்டு வந்தானே இங்க, இங்க கொண்டு வந்து மன்னர் வளைவிடாவில் ஒரு இது நோட்டீஸ் போட்டாங்க, கடற்பசுவை காப்பாற்றுங்கள். நம்ம ஊரால் என்ன நினைச்சுன்னா கடல்ல பசு விழுந்தா காப்பாத்துன்னு தானே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இதுக்கு ஒரு பேர் இருக்கு ராமேஸ்வரத்துல, அந்த பேரு ஆவுளியா. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏனென்றால் நமது மீனவர்கள் கடலில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பெயர் வைத்திருந்திருக்காங்க. இத்தகைய பெயர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி உயிர்களின் பெயர்கள் மட்டுமல்ல வினை பெயர்களும் இருக்கின்றன. அதாவது யானை பிளிர்கின்றது, வேங்கை உருமுகின்றது, நரி ஊழியடுகின்றது, மயில் அகவுகின்றது. இத்தகைய சொற்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். கடலோரம் இருக்கும் அந்த காடுகள் பெயர் அலையாத்தி காடுகள், மேங்க்ரோவ்ஸ் என்கிறோம். அதற்கு தமிழ் பெயர் அலையாத்தி காடுகள். அலையின் அந்த சீற்றத்தை குறைக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் அந்த மரங்களின் வேர்கள் ஆழமாக உள்ளே போய் அது அலையின் சீற்றத்தை குறைப்பதால் அதற்கு பெயர் அலையாத்தி காடு. புறவுகளை சார்ந்த பல பாரம்பரிய கருதுகோள்களை நாம் இழந்து விட்டோம். காலனி ஆட்சி என்று சொன்னேன், மொழி ரீதியாக கூட காலனி ஆட்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நமது தமிழ்நாட்டில் நமது காலங்கள் சீசன்ஸ் என்ன, வின்டர் சம்மர் அந்த மாதிரி இல்லையே. நமக்கு இருந்தது பருவ காலங்கள் இளவேனில் முதுவேனில் கார் கூதிர் பின்பணி முன்பணி என்று. இவைகளை மறந்தே விட்டோம். இவைகளை பயன்படுத்தி இருந்தால் இந்த ஆறு வகை காலங்களை இப்பொழுது எவ்வளவு சீரிய முறையில் நாம் காலத்தை பற்றி பேசலாம் என்று யோசித்து பாருங்கள். அத்தகைய சொல்லாடல் இல்லாததால் வயற்புறம் காடுகளில் காணப்படும் உயிரினங்கள், அந்த மக்களிடம் இருக்கும் பட்டறிவு, இவை மறந்து போகின்றன. இவை கிராமப்புற மக்களிடையே புழக்கத்தில் இருந்தாலும் நமது நாளிதழ்களிலும் தொலைக்காட்சியிலும் பயன்படுத்தப்படுவதில்லை. நமது இன்றைய தற்கால தமிழ் இலக்கிய படைப்புகளில் சில எழுத்தாளர்கள் இந்த பாரம்பரிய பதிவுகளை பெயர்களை பதிவு செய்கின்றார்கள். அதில் முக்கியமாக பெருமாள் முருகனை பற்றி கூற வேண்டும். குளமாதாரி என்ற நாவலில் சொல்லுவார், ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க ராத்திரியில், அங்க புதருக்குள்ள சரசரன்னு சத்தம் கேட்குது, பெரிய ஜீவன் போகுது அப்படிங்கிற ஒருத்தர். என்ன பெரிய ஜீவன்னா பாம்பு, நாகம்பாம்பு. அதே மாதிரி சோ தர்மன் எழுதிய குகை, ஜெயமோகன் எழுதிய காடு, சா கந்தசாமி எழுதிய சாயாவனம், நக்கீரன் எழுதிய காடோடி போன்ற பல நாவல்களை நாம் சுட்டிக்காட்டலாம். இந்த பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ் மக்களிடையே சுற்றுச்சூழல், பல்லுயிரியம், காலநிலை மாற்றம் இவற்றை பற்றி, காட்டுயிர் பாதுகாப்பு இவற்றை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்க நமது மொழி வளப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சூழியல் சார்ந்த கருதுகோள்களை மக்கள் புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் சூழியல் சீர்கேட்டிற்கும் வறுமைக்கும் உள்ள இணைப்பு அவர்களுக்கு விளங்கும். நமது அன்றாட வளத்திற்கும்
பல்லுயத்திற்கும் உள்ள பிணைப்பு அவர்களுக்கு புரியும். இது ஆங்கில வழி கல்வி மூலம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். காட்டுயிர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு மக்கள் இயக்கமாக உருவாவதற்கு இந்த ஆங்கில வழி கல்வியும் ஒரு காரணம். இன்று சுற்றுச்சூழல் சேர்ந்த பல நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. நல்ல நல்ல பணிதான். ஆனால் சுற்றுச்சூழலை பற்றி பரிச்சயம் உள்ளவர்களால் தான் இது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தவறுகள் மலிந்திருக்கின்றன. துளி கூட பரிச்சயம் இல்லாதவர்கள் அந்த துறை சார்ந்த நூலை மொழிபெயர்க்க முற்படும் பொழுது எனக்கு அவர்களை துணிச்சல் எனக்கு பிரமிப்பி தருகின்றன. தமிழ் நாவல்கள் ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பது அப்பொழுது கூட காட்டுயிர் பற்றி பல தவறுகளை நாம் பார்க்கின்றோம். அண்மையில் ஒரு வேட்டை நூலில் மேன் ஈட்டர் என்பதை அவர் ஆழ்த்தினி என்று எழுதுகின்றார். இது பல ஆண்டுகளாக ஜிம் கார்பெட் நாவலில் மொழிபெயர்ப்ப ஆட்கொல்லி புலி என்று புழக்கத்தில் இருக்கின்ற இவர் அதெல்லாம் படித்ததில்லை. ஆகவே ஆழ்த்தினி என்று எழுதுகின்றார். இந்த பின்புலத்தில் தான் நாம் பசுமை இலக்கியத்தின் நிலை இன்று என்ன தமிழில் என்று பார்க்க வேண்டும். சுப்ரபாரதி மணியன் போன்றவர்கள் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை மையமாக கொண்டு சாயத்திரை போன்ற நாவல்கள் எழுதியுள்ளார்கள். வரவேற்கத்தக்க பழைய நாவலாசிரியர்ல இங்க டிஜே ராமனுடைய நாவலில் படித்தனால் அவர் இயற்கை வெகுளையாக பதிவு செய்வார். தமிழில் இன்று பலர் எழுதி கொண்டு வரு எழுதி வெளிகிறார்கள், நான் சொன்ன எழுத்தாளர்கள். ஆனால் பெரும்பான்மையோ புறச்சூழலில் ஒரு அக்கறை இல்லாமல் எழுதுகின்றார்கள். ஒரு மஞ்சள் நிற குருவி வந்து உட்கார்ந்தது என்று எழுதுவார்கள். என்ன குருவி, அதற்கு ஒரு பெயர் இருக்கின்றது. மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார், அது என்ன மரம், அது நீங்கள் என்ன மரம் என்று சொன்னால் அந்த எழுத்து உயிர்ப்பு பெறுகின்றது. அது என்ன பறவை என்று சொன்னால் அது உயிரடைந்தது வளமாகின்றது. இந்த மாதிரி பொதுவான பதிவுகள் மொழிபெயர்ப்பை நாம் செய்யக்கூடாது. அதே போல் நல்ல கவிதைகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. ஆசை ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் கவிதை புத்தகமாக பறவைகளை பற்றி. தேவதச்சன், மனுஷபுத்திரன், அவ்வை நாயகன் இவர்கள் கவிகளில் பறவைகளை பற்றி காட்டு பற்றிய ஒரு கரிசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. இவை படிப்பவர்கள் மனதில் ஒரு துளி ஒரு சிறிய அனலை மூட்டிவிடும். அது இருந்தால் போதும், அவர்கள் பற்றி கொள்வார்கள். ஆனால் இன்னும் பசுமை இலக்கியம் வளர வேண்டும். முக்கியமாக கட்டுரை மேட்டுப்பாளையம் முகமது அலி போன்றோர் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி சில இதழ்களும் வருகின்றன. காட்டுயிர் என்ற இதழை நடத்தி வருகின்றார். காடு துளிர் உயிர் போன்ற பத்திரிகைகள் வருகின்றன. புதிதாக இப்பொழுது வரும் இந்த காட்டுயிர் ஒளிப்பட கலை இதற்கு ஒரு பெரிய உயிர்ப்பு தந்திருக்கின்றது. இவை யாவும் மகிழ்ச்சி தரும் விஷயங்கள், வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஆனால் எல்லாவற்றினுடைய நோக்கு முக்கியமாக நமது கோல் என்னவென்றால் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்பு, புற உலகத்தை பற்றிய ஒரு அறிவு, எழுத்தறிவு போன்றது. அது எல்லாவற்றும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும், சிலருக்கு மட்டுமல்ல. இதை குறிக்கோளாக கொண்டுதான் எழுத்தாளர்களும் ஆசிரியர்களும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். வணக்கம். தெரியல அங்க நான் முடிச்சிட்டேன்.
சாதாரண மூட நம்பிக்கை இல்ல. நம்ம நமக்கு நமக்கு அருகில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் இந்த பாம்பை பற்றிய மூட நம்பிக்கை தான் அதிகம். பாம்பு வந்து மகுடி கேட்கும், பாம்பு காது கேட்காது. அது ஒரு அதனுடைய அறிவு, அதாவது தொல்காப்பியத்துல ஆறு அறிவுன்னு வச்சிருக்காங்களே, அதனுடைய அறிவு ரொம்ப குறைவு. அது பாவம், அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு பழி வாங்கும். இந்த மாதிரி பல தவறான நம்பிக்கைகள் இருக்கு காற்றுவை பற்றி. அதுல ஒண்ணு இது. அடுத்து வாலில குரங்கு இனம் பற்றி உங்களுடைய பொழிவுல சொன்னீங்க. இந்தியாவில அஸ்ஸாம்ல ஒரு வகை இனம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது போக வேறு விலங்குகள், வாலில்லா குரங்குகள் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியாவில ஒரே ஒரு வாலில்லா குரங்கு தான் இருக்கு. அது பேரு வந்து ஹுலக், ஹுலக் கிப்பன். அது வந்து நாகாலாந்து, மிசோரம், அசாம் போன்ற, மேகாலயா போன்ற மாநிலங்களில் இருக்கின்றன. இதற்கென்று ஒரு சரணாலயம் இருக்கின்றது. மிகவும் அழகான குரங்கு இது. அதை நான் காட்டில் அது நாளிடத்தில் பார்த்திருக்கின்றேன். இல்ல, இப்ப இந்த குரங்கை நீங்க தமிழ்ல வாலில்லா குரங்குன்னு மொழிபெயர்த்துறீங்க. இப்ப வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய, உலகத்தின் வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய வேறு குரங்குகளுக்கு மொழிபெயர்ப்பு பெயர்ச்சொற்கள் வருகின்ற பொழுது இது குழப்பம் தருவதாக இருக்காதா? வாலில்லா குரங்கு என்று அவற்றுக்கு பெயர் சூட்ட முடியுமா? பேசலாமா? வாலில்லா குரங்குங்கிறது ஒரு பொதுவான பெயர். அந்த குரங்கு, அது இந்த உலகத்துல நிறைய வாலில்லா குரங்குகள் இருக்கின்றன. கொரில்லா, சிம்பன்சி, உராங்குட்டாங், கிப்பன், இது எல்லாமே வாலில்லா குரங்கு. அந்த தொகுதிக்குள் தனித்தனி பெயர்கள் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கும் இந்த குரங்கிற்கு பெயர் குலாக். அடுத்து ஐயா, சைலன் வேலையில சிங்கவாலன் குரங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல, சங்ககால இலக்கியங்கள் இங்க பதிவுகள்ல இருக்கு. நீங்க, நான் அதை பத்தி பேசுறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் சோலை மந்தி. தமிழ்நாட்டுல நிறைய இருக்காது, நிறையன்னா காடுகள்ல இருக்கு. ஆனமலையில பாக்கலாம், அத வந்து மேகமலையில பாக்கலாம். சோலை மந்தி, சோலை மந்தி, சோலை மந்தி. இன்னொரு இது இருக்கு, கருமந்தி. கேரளாவில இருக்கு, கர்நாடகாவிலயும் கொஞ்சம் இருக்கு, ஆனா தென்னிந்தியாவில மட்டும்தான் இருக்கு சோலை மந்திங்கிற அந்த லயன்டெல் மக்கம். இன்னொரு சந்தேகம் ஐயா, மொழிபெயர்க்கும் போது இப்போ பெங்குவின் அப்படிங்கிறது பதிலா நம்ம ஊரு பறவைகளை வந்து சொல்லலாமே அப்படின்னு சொன்னீங்க. அது நல்ல கருத்து தான் ஐயா. அப்ப அவங்க அந்த மூல நூல் ஆசிரியரை சொல்றது நம்ம விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுமா? எனக்கு கேள்வி புரியலைங்க, கொஞ்சம் சொல்லுங்க மறுபடியும். ஃபாத்திமா டீச்சர், க்வெஸ்சன் ரிப்பீட் பண்ணுங்க. மொழிபெயர்ப்புல சார், மொழிபெயர்ப்பு பேர்படக்கூடிய சிக்கல் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? அந்த பெண்களின் பறவைக்கு பதிலா நம்ம ஊர் பறவைகள் பெயர் போடலாமே, அது அப்படியே மொழிபெயர்க்கனால அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். அப்ப மூல நூல் ஆசிரியர் சொல்ல வந்த விஷயத்த நம்ம விட்டுட்டு நம்ம வேற என்ன சொல்ற மாதிரி ஆயிடாதுங்களா? ஆகாது. ஏன்னா இங்க மூல நூல்லயே விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். அவங்க நம்ம எழுதணும், நம்ம பறவைகளை பத்தி நம்ம
எழுதணும்னு தான் சொல்றேன். அதாவது தரையில் கூடு முட்டையிடும் பறவைகள் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல இருக்கே காடை கௌதாரி ஆள்காட்டி குருவி, இதை பத்தி சொல்லலாம். பெண்களை பத்தி சொல்லணும், நம்ம குழந்தைங்க பார்த்திருக்க மாட்டாங்க பெண். அந்த அந்த அதாவது ஷார்ட் கட்டா அந்த ஆங்கில மொழி பெயர்க்க கூடாதுன்னு சொல்றேன் நான். நீங்க எழுதுங்க பறவைகளை பத்தி குற்றம் வேள்பாரி நாவல் ஐயா, இந்த 60 கோழி பத்தி பேசிருக்காங்க இல்லீங்களா? நான் அந்த நாவல் படிச்சது இல்லைங்க, எனக்கு தெரியல. என்ன சரிங்க, ஒரு பறவை பத்தி பேசுறாரா? ஆமாங்க, 60 நாட்களுக்கு ஒரு தடவை முட்டை போடுற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காருங்களா, அந்த அது நம்பகத்தன்மையுடைய செய்தியா இருக்குமா அப்படிங்கறதுல ஒரு ஐயம் இருக்குங்க ஐயா. ஓ, எனக்கு தெரியல, அது நான் படிக்கல. சரி சரி ஐயா. கவரிமா என்று திருக்குறள்ல சொல்லப்படுகிற மா வந்து இமயமலையில இருக்கக்கூடிய யாக் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இந்த யாக் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்பொழுது இமயமலை எருமை அப்படின்னு நான் எழுதுனேன், ஆனா அது இமயமலை சார்கின்ற ஒரு மாடு அப்படின்னு சொல்றாங்க. அது பற்றி ஏதாவது தெரியுமாங்க? யாக் யாக் என்பது எருதா எருமை வகையா இருங்கய்யா? அது ஒரு எருமை, அது ஒரு எருது, மாடு 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 எருமை அப்புறம் மாடு. வினாக்கள் வேறு யாரும் கேட்கிறீர்களா? இல்லை. நாம் ஐயா வணக்கம். கேளுங்க ஐயா. வணக்கம். சுந்தரராஜன் சொல்லுங்க. சென்னையிலிருந்து எஸ்ஆர்எம் கலையரங்க கல்லூரி. மிக சிறப்பா உங்களுடைய உரை இருந்துச்சு. இந்த காட்டு எருமை காட்டு மாடு சொன்னீங்க இல்லைங்களா? அது இப்போ காட்டு எருமை அப்படின்றது ஒரு இனம் இல்லைங்களா? இருக்குதுங்களா? இருக்குங்க. அதாவது வைல்டு பஃபலோ அப்படின்னா இருக்கு. அது வந்து இப்போ அஸ்ஸாம் வங்காளம் இந்த மாதிரி 2-3 மாநிலத்தில் மத்திய பிரதேச ஒரு காலத்துல தென்னிந்தியாவில் இருந்திருக்கு, ஆனா அது அற்று போயிட்டு போயிருக்கு. ஆமா, ஏன்னா நான் வந்து நான் என்னுடைய பிறப்பிடம் வந்து ஊட்டி நடுவட்டங்கிட்ட, ஏன்னா அந்த வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து காட்டு எருமை இருக்கிறத. நான் கேள்வி ஒரு 20 முன்னாடி நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை இப்போ வந்து அந்த இனம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ சொல்றப்போ அது ஞாபகம் வருது எனக்கு. இப்ப இந்த முக்குருத்தி மாதிரி இடத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற எருமைகள் அது அங்க விடப்பட்டது. அது பேரு தோடா பஃபலோ. சரிங்க. எருமைகள் அங்க சுதந்திரமா சரிங்க. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. சிறப்பு ஐயா. வணக்கம், சுஜாதா பேசுறேங்க. சொல்லுங்க. சற்று முன்னாடி கவிதா டீச்சர் கேட்டிருந்தாங்க 60 வகை அந்த கோழியை பத்தி சொல்லக்கூடியது நம்பகத்தன்மையானதா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக எங்க ஊர் பகுதியில பாலக்காடு பகுதிகளில் 60 வகை கோழி இருந்ததுங்க, இப்போ அருகி வருகின்றது. என்ன கோழிங்க அது? 60 வகை, 60 நாள்ல குஞ்சு பொறிச்சு. அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன். அப்படிதான் சார் சொல்லுவாங்க இல்லைங்க? 60 வகை கோழி இல்ல, இந்தியாவில் உள்ள பறவைகள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கு, ஒரு புத்தகத்தில் இருக்கு. அதுல இப்படி ஒரு கோழி கோழி பேர் இல்ல. அது ஆங்கில பேர் தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாதுங்க ஐயா. பாக்கத்து இருக்கீங்களா? அதான் பாத்துருக்கோம் சார், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பாத்துருக்கோம். இப்ப வந்து அந்த இனம் அருகி இருக்கு. அது எப்படி? அந்த கோழிதாங்க சார், சாதா கோழிதான், ஆனா பெரிய சைஸ்ல கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். சொல்லுங்க. சங்க இலக்கியங்கள்ல
வங்கா பறவை அப்படின்னு ஒரு பறவை குறித்த பதிவும் அசுனமா அப்படிங்கிற ஒரு விலங்கு குறித்த பதிவும் இருக்குங்க ஐயா. அது இன்னைக்கும் இருக்காங்க ஐயா. இந்த சங்க இலக்கியத்தில் இருக்க விலங்குகள் பறவைகள் இதை பத்திலே ஒரு சிக்கல் என்னன்னா எது எதை குறிக்குது அப்படின்னு தெரியல. பல பறவைகள் பெயர்களை நாம புரிஞ்சுக்கிறோம், ஆனா பல பல உயிரினங்களுக்கு நமக்கு தெரியல. இது வந்து இதுல தனியா ஆராய்ச்சி பண்ணணும். பறவையியலாளர் சங்க இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணா ஒருவேளை கண்டுபிடிக்கலாம். எப்படி ரொம்ப பல ஆண்டுகள் ஆய்வு செய்த பிறகுதான் அந்த கவரிமான் அப்படிங்கிறது யாக் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சங்க இலக்கியத்தில் வர்ற எல்லா உயிரினங்களுக்கும் இப்ப இருக்கிறது என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. சில என்ன செய்யறாங்க இதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து சரியான முடிவு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சா அதை பத்தி சொல்ல சொல்லுங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. வேற ஏதும் கேள்வி உண்டா? வேறு வினாக்கள் இருக்கிறதா? நாம் நிறைவுக்கு செல்லலாமா? கவிதா டீச்சர் சொல்லுங்க சார். ஓகே, ஐயா அவர்கள் ஒரு அறிவுறு உரையினை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்ட, முறைப்படி நன்றி பாராட்ட, நன்றியுரை வழங்க வருமாறு தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் தா கவிதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பாலக்காடு சித்தூர் அரசு கல்லூரி தமிழாய்வு மையத்தின் மாணிக்க விழா தொடர்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இரண்டாவது இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கம் இது. சூழியமும் இலக்கியமும் என்னும் தலைப்பிலே நிகழ்கின்ற இக்கருத்தரங்கத்தினை சித்தூர் அரசு கல்லூரி தமிழாய்வு மையமும் ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பன்னாட்டு கருத்தரங்கத்தின் தொடக்க விழாவிலே இன்முகத்துடன் தேர்ந்தெடுத்த இனிய சொற்களால் தொல்காப்பியர் முதல் பாரதி வரையிலான தமிழ் அறிஞர் பெருமக்களை நினைவுறுத்தி நல்லதொரு வரவேற்புரை நல்கிய இக்கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராகிய முனைவர் கு பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக ஆய்வுச் சூழலில் இக்கருத்தரங்கத்தின் இன்றியமையாமையினை உணர்ந்த நிலையில் சூழலியல் சார்ந்த பல நற்கருத்துக்களை எடுத்து கூறி தலைமையுரையாற்றிய எமது துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் க முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் அனைவர் சார்பாகவும் எனது நன்றி அறிதலை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்து எமது கல்லூரியின் வளர்ச்சியை முன்னிட்டு அக்கறையுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கல்லூரியின் பொறுப்பு முதல்வராகிய முனைவர் டி ரெஜி ஐயா அவர்கள் எம் துறை சார்ந்த பணிகளை ஊக்குவிக்கும் விதமாக பல நற்கருத்துக்களை வழங்கிய நிலையில் கருத்தரங்க நிகழ்வினை தொடங்கி வைத்த அன்னார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றேன். பிறகு திராவிட பல்கலைக்கழக தமிழ்துறையின் தலைவரும் எங்களின் இனிய நண்பருமாகிய முனைவர் தா விஷ்ணுகுமரன் ஐயா சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறையில் பணியாற்றிய அனுபவங்களை நினைவு கூர்ந்த நிலையில் சூழியல் தொடர்பான திறனாய்வின் தேவையினை எடுத்துரைத்து நல்லதொரு வாழ்த்துறை வழங்கினார். அன்னாருக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியினை உரித்தாக்குகின்றேன். பிறகு பாலக்காடு அரசு விக்டோரியா கல்லூரி தமிழ்துறை தலைவரும் எங்களின் இனிய தோழியுமாகிய பேராசிரியர் தாமு சல்மா மஹஜபீன் அவர்கள் பல பணிச்சுமைகளுக்கு இடையிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி சூழலியல் சார்ந்த பல விடயங்களை பகிர்ந்தளித்த நிலையில் அனைவரின் மனம் மகிழும் வகையில் நல்லதொரு வாழ்த்துறையினை நல்கினார். அவருடைய வாழ்த்துறையினை ஏற்று மகிழ்ந்த நிலையில் நம் அனைவர் சார்பாக நன்றியினை நான் உரித்தாக்குகின்றேன். பிறகு சித்தூர் அரசு கல்லூரி புவியியல் துறை பேராசிரியரும்
பெற்றோர் ஆசிரியர் கழக செயலருமாகிய முனைவர் ரிச்சர்ட் கரியா தமது வாழ்த்துறை வாயிலாக சூழலியலோடு தமக்கு இருக்கும் தொடர்பினையும் ஆர்வத்தினையும் இலக்கியங்களின் வழியாக நினைவு கொண்டு தம்முடைய சூழலியல் அறிவை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் மகிழ்வுடன் கூடிய நன்றியினை நான் உரித்தாக்குகின்றேன். இறுதியாக சித்தூர் அரசு கல்லூரி மாணவர் மன்ற இதழாசிரியராக செயலாற்றி வரும் அன்புக்குரிய மாணவர் சி ஆர் பிரத்யுஷ் அவர்கள் துறையின் அழைப்பினை ஏற்று மாணவர் மன்றத்தின் சார்பாக வந்து வாழ்த்துறை வழங்கினார். அவருக்கும் நம் அனைவரும் சார்பாக நன்றியினை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்த நிலையில் சூழலியலும் தமிழ் மொழி பயன்பாடும் என்னும் தலைப்பிலே சிறப்புரை வழங்கிய திரு சு தியடோர் பாஸ்கரனையா அவர்கள் இயற்கைக்கான உலக நிதியகத்தின் மேலாள் அறங்காவலராக விளங்கியவர். அத்துடன் காட்டுயிர் காவலராக விளங்கும் பெருமைக்கு உரியவர். பல அயல் நாடுகளுக்கும் சென்று இயற்கையின் இயல்புகளை கூர்ந்து கவனித்த நிலையில் காட்டுயிர் தொடர்பான பல நூல்களை எழுதியவர். இயல் விருதாளராகிய அன்னாரின் தாமரை பூத்த தடாகம் என்னும் நூல் கள்ளிக்கோட்டை பல்கலைக்கழக தமிழ் இளங்கலை மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த புத்தகத்தினை பாடமாக நடத்தும் போது ஐயாவினுடைய சூழலியல் சார்ந்த தாகம் எத்தகையது என்பதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. அன்னார் சூழலியலும் தமிழ் மொழி பயன்பாடும் என்னும் தலைப்பிலே சூழலியல் தரவுகளை எளிமையான தமிழில் எவ்வாறு விளக்குவது என்பது பற்றியும் அதை எவ்வாறு நாம் உள்வாங்குவது என்பது பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தார். பிறகு பிணந்தண்ணி கழுகு போன்ற பல பறவைகளும் பல வகை மரங்களும் எவ்வாறு அழிவுறுகின்றன என்பதையும் கவலையோடு பகிர்ந்து கொண்டார். கூடவே மொழிக்கும் சூழலியலுக்குமான பொருத்தப்பாட்டினை நினைவூட்டினார். பாடத்திட்டங்களில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். சூழலியல் கரிசனம் மேலோங்கிய நிலையில் மொழிபெயர்ப்பில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களை பல நிலைகளில் எடுத்துணர்த்தினார். இங்கனம் சூழலியல் தொடர்பான பல்வேறு நற்கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட ஐயா நம்முடைய ஐயங்களுக்கும் மிக தெளிவான விடைகளை அளித்த நிலையில் நம்முடைய ஐயங்களை சிறந்த நிலையில் போக்கினார். அன்னார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் பணிவார்ந்த வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கூடவே இணையம் வழியாக இணைந்து இத்துணை நேரமும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பேராசிரியர்கள் மாணவர்கள் தமிழ் நெஞ்சங்கள் என அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. கூட்டம் இன்றைய நிகழ்வானது நிறைவுக்கு வருகின்றது. ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டிக் கொள்கின்றேன். அனைவரும் தங்களுடைய தாங்கள் இந்த இணைப்பிலிருந்து விடுபட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வினுடைய ஒளிப்பதிவு இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு பின்னர் யூடியூப் வலைச்சேனல் டியூ தமிழ் என்கிற யூடியூப் வலைச்சேனலிலே ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்வினுடைய பின்னூட்ட படிவம் அரை மணி நேரத்திற்குள் அனுப்பித்தரப்படும். அதில் இன்றைய பொழிவிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வினாக்களுக்கும் 2 மதிப்பெண்கள் தரப்பட்டிருக்கின்றன. படிவத்தை பூர்த்தி செய்ய நேரம் எடுத்துக்கொண்டு குழப்பமின்றி மீண்டும் ஒரு முறை கூட இந்த உரையினை யூடியூப்பிலே கேட்டுவிட்டு பதிவு செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். பின்னூட்ட படிவம் நிரப்பும் பொழுது தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியினை எழுத்தெண்ணி பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சில பேர் ஜிமெயில் என்பதற்கு கூட GMIL என்று எழுத்துக்களை போடுகிறார்கள். நாங்கள் அவற்றை மொத்தமாக படிவங்கள் அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் படிவம் போய் சேர்வதில்லை. ஆகவே எழுத்தெண்ணி பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளை நிகழ்ச்சி கதை, நாளை நிகழ்ச்சி. நாளைய நிகழ்வில் An Introduction to Eco-Criticism என்னும் தலைப்பிலே
சென்னை மாநில கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் டாக்டர் வி சிவராமன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். சூழியல் திறனாய்வு குறித்த அறிமுகம் என்கிற தலைப்பிலே தமிழிலே அமைய உள்ள இந்த உரை நாளை மாலை 5:30 மணிக்கு நிகழ உள்ளது. அனைவரும் தவறாது வருகை தந்து அந்த பொழிவினை கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அகிலா மேடம் இருக்காங்க. அகிலா மேடம் வணக்கம். வணக்கம் அகிலாமா. அகிலா மேடம் சரி, அப்போ ஓகே, நல்ல தொடக்கம், பெரிய தொடக்கமாக இருந்தது இன்னைக்கு. பெரிய சாப்பிட சொல்லலாம்னு கூப்பிட்டா அவர் மட்டும் இருந்தார். சொல்லுங்க டீச்சர், இருக்கீங்களா? ஐடியா சார்?